ஈஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ் நம்ம பார்த்திங்கன்னா 2023 to 2024 நடக்க போகிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் மெட்ராஸ் சைக்கோட்ரிக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் டைப்பில் நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன், டெஸ்ட் டைப்பில் பார்த்திங்கனாக்கா கிளாஸ் எடுக்க போகிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எப்படி போய் எல்லாம் படிச்சுட்டு தான் புதுசாக வந்து இது பண்ணுவீங்க. புதுசாக வரக்கூடியது ஏதோ ஒரு சில பேர் தான் இருப்பீங்க, புதுசாக ஏதோ ஒரு சிலர் தான் வருவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் டெஸ்ட் டைப்பும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸை வந்து எடுக்கிறேன், கிளாஸை வந்து எடுக்கிறேன். டே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 நாள், 150 நாள் வந்து எடுக்க போகிறோம். தமிழ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு போயிடுவேன், தமிழ் மட்டும் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்னு வைக்கலாம், ஃபுல் டெஸ்ட் அதில் வந்து வைக்கலாம். ஏன்னு கேட்டால் தமிழ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிகே தான் நிறைய பேர் கைவிடக்கூடிய பகுதி, ஜிகே தான் பார்த்தீங்கன்னா கைவிடக்கூடிய பகுதி. அதனால் ஜிகேல வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். நமக்கு சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க போகிறேன், சிலபஸ் வைஸ் டாபிக் வந்து எடுத்து கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் எடுத்து அதே டைப்பில் தான் வந்து எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கீழே 4 ஆப்ஷன் இருக்கும், அப்படி தான் வந்து கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா கூற்று காரணம் அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சரியானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நாலு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 4 கொஸ்டினில் நீங்கள் எது ஆன்சர் எது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து மாற்றிட்டாங்க. அதனால் நம்ம சிலபஸ் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே சிலபஸ் வைஸ் என்னெல்லாம் இருக்க போதோ அது வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்எம்எம் தமிழ்நாடு தேசிய இயக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகேல 4 கொஸ்டின், தமிழில் 1 கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்திருக்கும் மொத்தமாக 5 கொஸ்டின். 5 கொஸ்டின் அப்படின்னு சொன்னாக்க 7.5 மார்க், 7.5 மார்க் ஒரே ஒரு யூனிட்டில் மட்டும் வந்திருக்கு, ஒரே ஒரு யூனிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7.5 மார்க் கொஸ்டின் வந்துருக்கு. ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். வருஷம் வருஷம் இதில் கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, வருஷம் வருஷம் இதில் கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம சிலபஸ் வைஸ் நீங்கள் படித்தா போதும், சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் ஹை ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், 180+ போட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சிலபஸ் தெரியாமல் படிக்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போதுனாக்கா ஆங்கிலருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள், இந்த ஒரு டாப்பிக்கில் இந்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 7.5 மார்க் எடுத்திருப்பாங்க. 8th வந்து ஹிஸ்ட்ரியில் மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம், மக்களின் புரட்சின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக பெருமுரட்சி வரும், அந்த பெருமுரட்சி கட் பண்ணிவிடுங்க, நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். பெருமுரட்சி வந்து தனியாக கொடுக்குறேன், ஏன்னா அது வட இந்தியாவில் நடந்தது, தமிழ்நாட்டில் வந்து நடக்கலை. தமிழ்நாட்டில் நடந்த கிளர்ச்சிகள் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோல் டென்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே யூனிட் தான், ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் யூனிட் தான். பெரும்புரட்சி மட்டும் இங்கே 10th வந்து வராது, 8th மட்டும் பெரும்புரட்சி கொடுத்துருப்பாங்க. 1857 நடந்த பெரும்புரட்சி மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க்கில் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்களோ ஆப்ஷன் இல்லாமல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஹை ஸ்கோர் பண்ண முடியும், அதனால தான் வந்து வச்சுருப்பேன். நான் டெஸ்ட்டு கொஸ்டின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இப்படி மேலே வச்சுருவேன். ஆல்ரெடி படித்தவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டு மட்டும் எழுதுங்க, டெஸ்ட்டு மட்டும் ஓட்டி ஓட்டி அப்படியே எழுதிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன், எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துட்டு தான் இது பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஜிகேல, அந்த 4 கொஸ்டினும் ஃபஸ்ட்டே வந்து எடுத்துருப்பேன். ஒரு கொஸ்டின் வந்து புக் பேக் இருக்கும், ஒரு கொஸ்டின் புக் பேக்கும், 3 கொஸ்டின் உள்ளேருந்து எடுத்துருப்பாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு இயர் வந்து கேட்டிருப்பாங்க, இயர் வந்து கேட்டிருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இந்த ஒரு யூனிட்ல வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகள் காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புலித்தேவர் இறப்பு, புலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலம் எடுத்துருப்பார். 1767 அப்புறம் அவர் வந்து இறந்துருப்பார், அவர் வந்து இறந்திருப்பார். அடுத்தது குயிலி, குயிலி யார் கூட இருந்தாருன்னு கேட்டாக்கா வேலு நாச்சியார் அம்மையார் காலத்தில் இருந்திருப்பாங்க, வேலு நாச்சியார் அம்மையார் காலத்தில் வந்து இவங்க இருந்திருப்பாங்க. 8 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வேலு நாச்சியார் அம்மர் அதாவது 1772 to 1780 வரைக்கும் கொஞ்சம் ஒளிஞ்சிட்ருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இறந்துருப்பாங்க, இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த குயிலின்றவங்க வந்து இறந்துருப்பாங்க. இவனுடைய படைப்பிரிவில் ஒரு ஆள் இருந்திருப்பாங்க தான் இந்த குயிலி. அடுத்தது கட்டபொம்மன், கட்டபொம்மன் இறப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1799 அக்டோபர் 16, அக்டோபர் 16 வந்து கட்டபொம்மன் இருப்பு. அடுத்து மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1801 செப்டம்பர் 13 வந்து இருந்திருப்பாங்க. அப்போது லைனாக தான் இருக்குது, லைனாக தான் வந்து வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அடுத்து சரியான இணைகளை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியான இணைகளை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க அதாவது இந்த கிளர்ச்சிகள் பொறுத்த வரைக்கும் 4 பேர் தான் வருவாங்க, 5 பேர் வருவாங்க, மொத்தம் 5 பேர். அதில் ஒரு பெண்மணி வந்து நம்ம வேலுநாச்சாமியார் வந்து வருவாங்க, ஒன்று யார் யாருன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா மருது சகோதரர்கள்,
புலித்தேவர், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கட்டபொம்மன் வருவார், வேலு நாச்சியார் வருவாங்க, தீரன் சின்னமலை வந்து வருவாங்க. இவங்க அஞ்சு பேர் வருவாங்க, அஞ்சு பேர் வந்து வருவாங்க. இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம், அதில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருப்பாங்க, யார் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒண்டி வீரன், ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னாக்க புலித்தேவருடைய படைப்பிரிவில் இருந்தபோது தான் எனக்கு ஒண்டி வீரன். மருது சகோதரர்கள் கிடையாது, மருது சகோதரர்கள் கிடையாது. கோபால நாயக்கர் திண்டுகள் கூட்டமைப்பில் வந்து இருந்திருப்பார். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வேலு நாச்சியாரை அந்த 8 வருஷம் வந்து பாதுகாத்துருப்பாங்க, 8 வருஷம் பாதுகாத்துருப்பாங்க. குயிலி, குயிலி ஆல்ரெடி மேலேயும் பார்த்தோம். க்வெஸ்சன் பாருங்கள், எல்லாமே ஒரே சேம் க்வெஸ்சனை தான் கேட்டிருப்பாங்க. குயிலி வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வேலு நாச்சியாரிட்ட இருந்திருப்பாங்க, வேலு நாச்சியார் கோயிலில் இருந்திருப்பாங்க. முத்து வடுகநாதர் வேலு நாச்சியார் அம்மையருடைய ஹஸ்பண்ட் தான் இவங்க. காளையர் பூரம்னு சொல்லக்கூடிய கோயில் போரில் தான் வந்து இவர் இறந்திருப்பார், 1772 இறந்திருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா 2, 4 மட்டும் சரி, 2, 4 மட்டும் பார்த்தீங்கன்னா சரி, டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும், டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது பொறுத்துக, நம்ம இந்த 5 பேர் தான் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, வேலு நாச்சியார் அம்மர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க இயற்கையாகவே இறந்துருப்பாங்க, வேலு நாச்சியார் அம்மையர் மட்டுமே இயற்கையாக இருந்திருப்பாங்க. மீதி 4 பேரும் பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிலர் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க, ஆங்கிலர் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க, அதான் கொடுத்துருப்பாங்க. சிவசுப்பிரமணியார், சரி புலித்தேவரம் எனக்கு இயற்கையாக தான் இருந்திருப்பார். புலித்தேவரம் எனக்கு நாடு இருந்த நிலையிலே கடைசி வரைக்கும் இங்கேயே போயிட்டு அவர் தனியாக இருந்திருப்பார். அதுபோல் வேலு நாச்சியாரம் நோய் வாய்ப்பட்டு தான் லாஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, நோய் வாய்ப்பட்டு தான் இருந்திருப்பாங்க. மீதி மருது சகோதரர்கள் கட்டபொம்மன், கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம், தீரன் சின்னமலை, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தான் கொண்டுருப்பாங்க, தூக்கிட்டு தான் கொண்டுருப்பாங்க, அதில் தான் கொடுத்துருப்பாங்க. சிவசுப்பிரமணியனார், சிவசுப்பிரமணியனார் எங்கே தூக்கிலிட்டாங்கன்னா நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. கட்டபொம்மன், கட்டபொம்மன் வந்து கயத்தாரில் போட்டிருப்பாங்க. மருது சகோதரர் திருப்பத்தூர் கோட்டை ராமநாதபுரத்தில், தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை, இந்த இடத்துலலாம் தூக்கிட்டுருப்பாங்க. இதை வந்து பொறுத்துக்குமா கொடுத்துருப்பாங்க. அப்போ 3, 1, 4, 2 வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சரியானதை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து புக் பேக், உங்களுக்கு இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கேட்டிருப்பாங்க, லாஸ்ட்டாக வந்து இது வந்து கேட்டிருப்பாங்க. 4 கொஸ்டின், இது 4வது கொஸ்டின், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் மட்டும். தமிழில் ஒரு கொஸ்டின் வந்து வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு, ஏன்னா தமிழ்லேயும் வேலு நாச்சியார் வந்து வருவாங்க, அதனால் தமிழில் ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. வேலு நாச்சியார் வந்து அங்கே வந்து கேட்டிருப்பாங்க. பாளையக்காரர் மை காகிதிய பேரரசு நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்லியிருக்கு, இதுவும் சரிதான். கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை, 1764 மீண்டும் கைப்பற்றினார். இது வந்து சரி தான், நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறப்ப மீதெல்லாம் சொல்கிறேன். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதுவும் வந்து சரிதான். ஒண்டி வீரன், ஒண்டி வீரன் பாருங்கன்னா திருப்பி ரெண்டாம் டைம் வர்றாரு. கட்டபொம்மனின் படைப்பிரிவில் ஒன்றை தலைமையேற்று நடத்தியவர்னு கொடுத்துருக்காங்க. கட்டபொம்மன் கிடையாது, புலித்தேவர், புலித்தேவர் படைப்பிரிவில் தான் ஒன்றை தலைமையேற்று நடத்திருப்பார். இது புக் பேக்கு, லாஸ்ட் டைம் அப்படியே புக் பேக்கில் தூக்கி ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, புக் பேக்கில் தூக்கி ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. 1, 2, 3 மட்டும் சரி, லாஸ்ட் மட்டும் தவறு, 4வது வந்து தவறாக இருக்குது. இதுதான் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். அது தமிழில் ஒரு கொஸ்டின், 5 கொஸ்டின், 7.5 மார்க் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு யூனிட் மட்டும். நீங்கள் 8th அந்த மக்களின் புரட்சி படித்தாலும் சரி, இங்கே படித்தாலும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் பெரும்புரட்சி மட்டும் பார்த்தாக்க இந்த 8வது மக்களின் புரட்சியில் வந்து வரும், அது வட இந்தியாவில் வந்து வரும், அது வட இந்தியாவில் வரும். நமக்கு தமிழ்நாட்டில் நடந்த போர்கள் மட்டும் இது பார்த்தீங்கன்னா வரும். இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்துருவாங்க. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்துருப்பேன். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் எழுத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பிளைனை வந்து கேட்குங்க, எக்ஸ்பிளைன் வந்து கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க பாளையக்காரர்கள், பாளையக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம். பாளையக்காரர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த முறை வந்து ஆல்ரெடி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய வாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்கள் என்ற பகுதியில் வந்து ஒரு அரசர் வந்து ஆட்சி செய்வார், காகதி அரசர் வந்து ஆட்சி செய்வார். அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிரதாபருத்ரன், பிரதாபருத்ரன். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர் முறை வந்து வச்சுருப்பார். பாளையக்காரர்கள் அப்படின்னாக்கா தனக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசுகள், சிற்றரசுகள். அதாவது இப்போ நம்ம மாநிலம் எப்படி இருக்குது, இந்தியான்றது ஒரு மாநில ஒரு நாடாக இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் வந்து பிரிச்சிருக்காங்க, 28 மாநிலங்களை பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தர் நிர்வாகமும் தனித்தனியாக பொறுப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மூலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாளையங்களை சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. பாளையங்களை ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்க, பிரித்து வச்சு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு இதாக கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜயநகர பேரரசு, கர்நாடகா ஆண்ட விஜயநகர பேரரசு பார்த்தீங்கன்னாக்கா தனக்கில் இருக்கக்கூடிய அரசுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க, மாகாணத்தெல்லாம் வந்து பிரிக்கிறாங்க. அதில் மதுரை மாகாணம், நம்ம மதுரை மாகாணம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கரை வந்து நியமிக்கிறாங்க, விஸ்வநாத நாயக்கர் சொல்லி போயினாக்க நியமிக்கிறாங்க. அதாவது அவருக்கு முன்னாடி போயினாக்க அங்கம நாயக்கர், விஸ்வநாதருடைய அப்பா வந்து அங்கம நாயக்கர், அவரை தான் நியமிச்சிருப்பாங்க.
அதுக்கப்புறம் இவர் வந்து பொறுப்பேற்றுக்குவார். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து விஸ்வநாயகர் வந்து பொறுப்பேற்றுக்குவார். இவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அமைச்சரான அரியநாதர் என்ன பண்ணுவாருன்னு ஐடியா கொடுப்பார். ஐடியா கொடுத்து நாமளும் பாளையங்கள் இந்த வாரங்களில் இருந்துச்சு இல்லையா பாளையங்கள், அதே போல் பாளையங்கள் வந்து நாமளும் பிரிச்சுக்கலாம், நாமளும் பார்த்தீங்கன்னா நம்ம மாகாணத்தை வந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுப்பாரு. அதுபடி பார்த்தீங்கன்னா 72 பாளையங்கள் வந்து பிரிப்பாங்க, 72 பாளையங்களை வந்து பிரிப்பாங்க. தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர் முறைன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் குவஷன் எடுத்துருக்கேன், அதை கொடுக்கலாம். நாடு பிடிக்கும் ஆங்கிலிகன் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செல்வர் ஆட்சி புரிந்த கட்டபொம்மனிடம் வெளிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கட்டபொம்மன் கிடையாது, ஃபஸ்ட்டு ஆங்கிலேயத்தை முதல் தமிழர் யாருன்னு கேட்டால் புலித்தேவர் தான். புலித்தேவர் தான் வந்து எதிர்ப்பார். அடுத்தது வாரங்களைச் சேர்ந்த பிரதாபருத்தரின் ஆட்சி காலத்தில் காகிதி அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது, சரிதான். இது வந்து சரிதான். அடுத்தது 1529 தான் பொறுப்பேற்றுப்பார். 1529 தான் இவர் வந்து மதுரை நாயக்கராக வந்து பதவியேற்பார். யாருன்னு கேட்டால் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் தன் அமைச்சரான அரியநாதன் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்கார முறையை தோற்றுவித்தார். தமிழகத்தில் பாளையக்கார முறை வந்து இவர் தான் தோற்றுவிச்சிருப்பார். 2 மட்டும் 4 மட்டும் சரி, 2 4 சரி. ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது, ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 72 பாளையங்களை வந்து பிரிக்கிறாங்க. அது அந்த பாளையக்காரோட வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அரசை வந்து நிர்வகிக்கிறது. அரசு கீழே வந்து போனாக்கா மக்களை வந்து நிர்வகித்து அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பாளையம் இருக்கு இல்லையா, அந்த பாளையத்தில் வசூல் பண்ணி 1/3 வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்குன்னு கேட்டாக்கா விஸ்வநாத நாயகருக்கு 1 பங்கும் காவல் இது வந்து அரசுக்கு 1 பங்கு, அடுத்து போனாக்கா இராணுவத்துக்கு 1 பங்கு கொடுத்துடணும். இராணுவத்துக்கு 1 பங்கு போக மீதி 1 பங்கு தான் இருந்தால் பாளையக்கரில் வந்து வச்சுக்கலாம், பாளையக்கரில் தன்னோடய யூஸுக்கு வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் நியமிக்கிறாங்க, அதுக்கு தான் வந்து நியமிக்கிறாங்க. இதில் கிழக்கு மேற்கு பாளையம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு மேற்கு ஆந்திரா அதுக்கப்புறம் கர்நாடகா எல்லா இடத்துலையும் இந்த பாளையக்கரர் முறைன்னு இருக்கும். மதுரை அப்படின்னு சொன்னாக்க பெருசாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு சைரா நரசிம்மா ரெட்டின்னு சொல்லி போனாக்கா தெலுங்கில் ஒரு படம் வந்திருக்கும், பாளையக்காரரை பற்றி தான் அந்த ஒரு படமும் வந்திருக்கும். நம்ம மொத்தமாக வந்து எடுத்துருப்பாங்க, மொத்தமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கிழக்கு மேற்கு பாளையங்கள் வந்து ரொம்ப முக்கியம். கிழக்கு மேற்கு பாளையங்க அப்படின்னு சொல்லி முக்கியம் அப்படின்னு கேட்டாக்கா கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கு கீழே இருந்துச்சு, அந்த கிழக்கில் இருக்கக்கூடிய பாளையங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லக்கூடிய தான் இந்த பகுதியெலாம் இருக்கும், இந்த பகுதியாக இருக்கும். அடுத்து மேற்கில் வந்த பாளையங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிஞ்சி, சிக்கம்பட்டி, சேத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து மேற்கு பகுதி இருக்கும். இந்த மேற்கு பகுதிக்கு யார் பொறுப்பு வகிக்கிறான்னு கேட்டாக்கா நம்ம புலித்தேவர் தான் வந்து பொறுப்பு வகிக்குவார். இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் எடுத்துருக்கேன். பரம்பரை பரம்பரையாக 72 பாளையங்கள் 1529 அமைச்சரானதும் சரி அரியணையதும் விஸ்வநாத நாயக்கர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரியேட் பண்ணுவார். 1801 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை வந்து இருக்கும், பாளையக்காரர் முறை 1800 வரைக்கும் இருக்கும். பரம்பரை பரம்பரை 72 பாளையங்கள் வந்து இருந்துச்சு. பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா காவல் காக்கும் கடமையகம், படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டனர். அவங்க வந்து காவல் காக்கும் கடமையை வந்து படிக்காவல் அப்படின்னும் அரசு காவல் அப்படின்னு சொல்லி வந்து அழைச்சாங்க. இது சரிதான். அடுத்து 72 பாளையங்கள் கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றன. கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெற்றன. ஏன்னு கேட்டாக்கா கிழக்கில் கட்டபொம்மன் போராட்டம் பண்ணுவார், மேற்கில் புலித்தேவர் வந்து போராட்டம் பண்ணுவார். அதனால தான் இதை வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு மூணு மட்டும் சரி, 2 & 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இருக்கும். அடுத்த குவஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுதுங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்களாம் ஏற்கனவே ஓரளவுக்கு படித்தவங்களாக இருந்தால் டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி நான் க்வெஸ்சன் வச்சுட்டுருக்கிற மேலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன் நான் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்காமல் எடுக்கிறேன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா பழைய க்வெஸ்சன் 4 க்வெஸ்சன் எப்படி கொடுத்துருக்கேன், பேசிக் அதை கொடுத்து தான் எடுக்கிறேன், மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போது இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. பேசிக் 4 ஆப்ஷன் வந்து வர மாதிரி தான் வரும், அது வந்து அப்படி தான் வரும். நமக்கு குரூப் 4 மட்டும் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, வருஷம் 10 லட்சம் பேர் மேலே போகிறாங்க. அதனால் இன்க்ரீஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி டைப்பில் வந்து படிக்கலாம். ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் தான், அவங்க கேட்ட டைப்லேயே வந்து நான் க்வெஸ்சன் எடுத்துருக்கேன். நாகலாபுரம், எட்டயபுரம், சாத்தூர், பாஞ்சாலங்குறிச்சி ஆகியவை மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் ஆட்சி செஞ்சு வச்சிங்கனாவே நீ கிழக்குன்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம், கிழக்குன்னு வந்து தெரிஞ்சிக்கலாம். அடுத்து ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவன் குறிஞ்சி, சிங்கம்பட்டு, சேத்தூர் போன்றவை கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள், ரெண்டுமே வந்து தப்பாக இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர்னு வந்து மாற்றி கூட கேட்பாங்க. அடுத்தது இந்த பாளையம், என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகமையோ அல்லது ஒரு சிற்றரசியை குறிக்கும் சொல்லுதான் வந்து பாளையங்களாகும். அதாவது இந்த பாளையங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாக்க
மதுரைன்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஃபஸ்ட்டு பாண்டிய அரசர்கள். பாண்டிய அரசருக்கு கீழே இருந்தது தான் இந்த சிற்றரசுகள்லாம் இருக்கும். பேரரசு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிய அரசு, அது கீழே இருக்கக்கூடியது சிற்றரசு. இப்போ பாண்டிய அரசு அப்படின்னு சொன்னாக்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், அது கீழே இருக்கக்கூடிய சிற்றரசுகள் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஸ்டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டேட்ஸ் வந்து இப்படி எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பேரரசு சிற்றரசன் சொல்லியிருக்கோம், அவரு கீழே இருந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த சிற்றரசுகள். அதை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விஸ்வநாத நாயக்கர் பாளையங்கள் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருப்பார். பாளையங்கள்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருப்பார். இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி அழைத்தாங்கன்னு கேட்டாங்க, போலிக்கார்கள், போலிக்கார்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. போலிக்கார்கள்னு சொல்லி அழைச்சாங்க. வாக்கியம் ரெண்டுமே வந்து சரிதான், ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஃபஸ்ட்டு எப்படி வராங்க, ஆங்கிலேயருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆங்கிலேயர்கள் வந்து ஏன் இவங்களுடைய அந்த வரி வசூலிக்கும் உரிமை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு கர்நாடக போர்கள்னு சொல்லி மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா, சாரி, ஆற்காட்டு போர், ஆற்காட்டு போர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆற்காட்டு போர் வந்து நடக்கும். மூன்று ஆற்காட்டு போர் வந்து நடக்கும். கர்நாடக போர் தான் சொல்லுவோம், கர்நாடக போர் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பகுதியெல்லாம் சேர்த்து தான், ஆற்காடு இந்த பக்கம் வேலூர்கோட்டை இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். அப்போ இருந்து கர்நாடக பகுதின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க, கர்நாடக பகுதின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. இதில் வந்து யார் இருந்ததுன்னு சொல்லி கேட்டாக்க, ஃபஸ்ட்டு வந்து அன்வாரதீன் நம்ம சொல்லி இருப்பார். இரண்டாம் கர்நாடக போரில் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் ஐரோப்பிய நாட்டில் ஏற்பட்ட ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும், ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மொத்தம் ஐரோப்பிய கண்டத்துலேருந்து அஞ்சு நாட்டுகள் வந்திருப்பாங்க. அதில் ஆங்கிலேயரும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. லாஸ்ட் வரையும் சண்டை போட்டே இருப்பாங்க. ஆங்கிலேயர் தான் நம்மளை அடிமைப்படுத்திட்டு நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக சுதந்திரம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. சுதந்திரம் கொடுத்துட்டு போனது ஆங்கிலேயர் தான் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த ஆங்கிலேயர்கள்லாம் இருப்பாங்க, ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து போட்டி நடக்கும், போட்டி சண்டைகள்லாம் வந்து நடக்கும். நாடு பிடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த இரண்டாம் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர் வயசில் பார்த்தீங்கன்னாக்கா அன்வாரதின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஆர்காட்டின வாபம் என்னக்கா அன்வாரதின்னு சொல்லியிருப்பார். சந்தா சாஹிப்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், இவருடைய பிரதர் தான் வந்து சந்தா சாஹிப். இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்கா, நான் வந்து நவாப்பாவன்னு சொல்லிட்டு அன்வாரதின்கிட்ட சண்டை போடுவார், அன்வாரதின்கிட்ட சண்டை போடுவார். அன்வாரதினுக்கு சப்போர்ட்டாக ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க, பிரிட்டிஷாருன்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டுக்காரங்களையும் அவங்க தான் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இவருக்கு சந்தா சாஹிப் ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து பண்ணாக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க. சந்தா சாஹிப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய போரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர் வந்து நடக்கும். என்ன போர்னு கேட்டிங்கனாக்கா ஆம்பூர் போர்னு சொல்லி நடக்கும், ஆம்பூர் போர் அப்படின்னு சொல்லி நடக்கும். எப்போன்னு கேட்டால் 1749 நடக்கும். 49 இந்த ஆம்பூர் போர்னு சொல்லி நடக்கும். இந்த ஆம்பூர் போரில் பார்த்தீங்கன்னாக்கா அன்வாரதீன் இருக்கார் இல்லையா, அன்வாரதீனை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து கொன்றுவாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர் பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. அது கொண்டுட்டு அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் அப்படின்னு சொல்கிறது வந்து நவாப்பாக ஆக்கிடுவாங்க. ஆற்காட் நவாப்பாக சந்தா சாஹிப்பை வந்து உருவாக்கிடுவாங்க. ஆனால் அன்வாரதீன் மகன் ஒருத்தருக்கார், மகன் பார்த்தீங்கன்னாக்கா முகமது அலி. முகமது அலி என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்க உயிருக்கு பயந்துட்டு நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு வந்து எஸ்கேப் ஆகி வந்துடுவார். திருச்சிராப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னாக்க எஸ்கேப் ஆகி வந்துடுவார். இந்த ஆம்பூர் போர் மூலமாக இங்கே வந்துடுவார். அடுத்து ஆற்காட்டு போர்னு சொல்லி நடக்கும் 1751, ரெண்டே வருஷத்தில். முன்ன நடந்தது ஆம்பூர் போர் 49, இப்போ நடந்தது 51. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு போர்னு சொல்லி நடக்கும். ஆற்காடு போரில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா இவர் என்ன பண்ணுவார், சந்தா சாஹிப் முகமது அலி கொன்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிக்கு போய் சண்டை போடுவார். திருச்சியில் போயிட்டு சண்டை போடுவார். ஆனால் சந்தா சாஹிப் வந்து தோற்கடித்து கொன்றுவாங்க. ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சந்தா சாஹிப்பை கொன்றுவாங்க. முகமது அலியை ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா ஆற்காட்டு நவாப்பாக நியமிப்பாங்க. ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொன்னாக்கா பிரிட்டிஷார் இருக்காங்க இல்லையா, நம்ம இங்கிலாந்து நாட்டுக்காரர், அவங்க தான் வந்து இவருக்கு வந்து பதவி கொடுப்பாங்க. நீ வந்து பதவி ஏற்றுக்கோ ஆற்காட்டு நவாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மூலிமா ஏற்பட்ட சில இழப்பீடுகள், அவங்க செஞ்ச உதவி ஒன்று, அது மூலமாக ஏற்பட்ட இழப்பீடுக்கு பதிலாக வந்து இவர் முகமது அலி என்ன பண்ணுறாருங்கிட்டாக்க இந்த வரி வசூலுக்கும் உரிமை இருக்கு இல்லையா பாளையக்காரர்கிட்ட, அந்த வரி வசூலிக்கும் உரிமை வந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். தமிழகத்தில் இருந்த பாளையக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீயே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அது மூலிமா தான் அந்த ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு வராங்க. அது மூலிமா நம்ம தமிழ் மன்னரும் பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, தமிழ் மன்னர்களும் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முத முதல் எடுத்து யாருன்னு கேட்டாக்கா நம்ம புலித்தேவர் தான் வந்துருவார். புலித்தேவர் தான் பார்த்தீங்கன்னா வருவார். அதுதான் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி எடுத்துக்க கொஸ்டின் பார்க்கலாம். முகமது அலி ஆங்கிலேயரிடம் பெற்ற கடனுக்காக பாளையக்காரரிலிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்கினார். சொன்னேன் இல்லையா முகமது அலி ஆற்காட்டு நவாப் யாருன்னு கேட்டால் முகமது அலி தான் இருந்திருப்பார். அவர் தான் ஆங்கிலேயரிடம் பெற்ற கடனுக்காக பாளையக்காரர்களிருந்து வரி வசூலிக்கும் உரிமை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்துருவார். அது வந்து கொடுத்துருவார். அதுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் கொடுத்துறாங்க, கொஸ்டின் இன்னும் நிறைய இருக்குது. இதில் புலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு வந்து எதுக்குறாரு, எதுக்குறாரு. ஆனால் கட்டபொம்மனும் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பார். கட்டபொம்மனுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து
மதுரையை வந்து அட்டாக் திருநெல்வேலி வந்து அட்டாக் பண்ணும் திருநெல்வேலி வந்து அட்டாக் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் முகமது அலியுடைய தம்பி அண்ணன் இருக்கார், முகமது அலியுடைய அண்ணன் இருக்கார், அவர் பேர் பார்த்தீங்கன்னா மாபஸ் கான், அவருடைய பேர் வந்து மாபஸ் கான். அவரையும் அதுக்கப்புறம் ஆங்கில படை தளபதி, ஆங்கில படை தளபதி கர்னல் ஹெரன் அவங்க வந்து ரெண்டு பேரும் போகிறாங்க, ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க. மதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க கையில் வந்து மாட்டிக்கிச்சு, மதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இந்த அட்டாக் பண்ணி பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்னல் ஹெரன் வராரு இல்லையா, ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு வருவார். ரிட்டர்ன் திருநெல்வேலிக்கு வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து ஒரு லெட்டர் போகும், என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீ வந்து புலித்தேவனை அட்டாக் பண்ணும், புலித்தேவனை வந்து அட்டாக் பண்ணும், அவனை வந்து பிரச்சனை பண்ணுறான், அவனை வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து லெட்டர் வரும். இது மூலிமா அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவார், ஆனால் அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னு சொல்லி கேட்டால் அவர்கிட்ட படை இல்லை, படை வந்து இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இந்த கர்நாடக போர் வந்து நடக்குது இல்லையா, கர்நாடக போர் நடக்குதுனால பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அங்கே வந்துருக்காங்க படைப்பிரிவுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்குது. இவர்கிட்ட எந்த படைப்பிரிவும் அதிகமாக இல்லை, அதிகமாக வந்து இல்லாதனால பார்த்தீங்கன்னா பின்வாங்கி போயிடுவார். பின்வாங்கி போனதுனால இவர் வந்து பணியிட நீக்கம் செஞ்சுருவாங்க, கர்னல் ஹெரானா பார்த்தீங்கன்னாக்கா பணியிட நீக்கம் வந்து செஞ்சுருவாங்க, பணியிட நீக்கம் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் சந்தா சாகிப் இருக்கார் இல்லையா, ஆல்ரெடி சந்தா சாகிப் தான் இருந்திருப்பார், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து சந்தா சாகிப் இது பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ் மன்னர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவன் வந்து அவ்வளோ இடம் பிடிக்கல, ஃப்ரெஞ்சுக்கள் வந்து அவ்வளோ இடம் பிடிக்கல, ஆனால் ஆங்கிலம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் நம்மளை பிடிச்சாங்க, நம்மளை வந்து அடிமைப்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலம் தான் எதுக்குறாங்க, ஆங்கிலம் தான் பார்த்தீங்கன்னா எதுக்குறாங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தா சாஹிப்போட முகவர்கள் இருப்பாங்க, அவங்க யார் யாருன்னு கேட்டாக்கா மியானா முடிமையா நஃபிகன் கட்டாக்குன்னு சொல்லி மூணு பேர் இருப்பாங்க. அவங்க வந்து திருநெல்வேலி மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, என்னெல்லாம் நடக்குது, அதாவது முகமது அலிக்கே தெரியாமல் அவங்களுடைய படைப்பிரிவில் இருந்துட்டு அவங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, கண்காணிச்சுட்டு இருப்பாங்க என்னெல்லாம் நடக்குது படைப்பிரிவில் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. புலித்தேவருக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உன்னை அட்டாக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் புலித்தேவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் புலித்தேவர் அவங்க மூணு பேர் கூட பார்த்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு வந்து வச்சுட்டு இருப்பார். அது மூலிமா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதெல்லாம் அவருக்கு வந்து தெரிய வந்துடும், அவன் நம்ம புலித்தேவருக்கு வந்து தெரிய வந்துடும். அதை பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சரின்னு சொல்லி பார்த்தோமா 1875 1855 ஆர்காட் நவாப்பின் சகோதரர் முகமது அலியுடைய சகோதரர் யாருன்னு கேட்டாக்கா மாபூஸ்கான் தான் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மீது படையெடுத்த ஆங்கிலேயர் கர்னல் ஹெரான் ஆவார். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து போகிறாங்க, கர்னல் ஹெரானும் மாபூஸ்கான் தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மீது வந்து படையெடுக்க போகிறாங்க. ஈஸியாக வந்து அவங்ககிட்ட மதுரை வந்து மாட்டிக்கிச்சு, மதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து மாட்டிக்கிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலருக்கு எதிராக போரிட்ட பாளைகளின் கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டாக்கா புலித்தேவரான். இந்த மியானா முடிமையாக நஃபிகன் கட்டாக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சந்தா சாகிப்போட முகவர்னு சொல்லி சொன்னால் இதுவும் சரிதான். இவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து வராங்கன்னு சொல்லி புலித்தேவருக்கு சொன்னதுக்கப்புறம் புலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்கா அவங்களை எதிர்க்கிறதுக்கான கூட்டுப்படைகளை வந்து க்ரியேட் பண்ணுறாரு, கூட்டுப்படைகளை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. யாருன்னு கேட்டால் புலித்தேவர் தான் வந்து க்ரியேட் பண்ணுறாரு, கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துவார். மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வரவங்க கூட பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கொஸ்டினை கூட ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கூட கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது மட்டும்தான் தப்பாக இருக்குது. 1-3-4 வந்து சரியாக இருக்குது. ரெண்டாவது மட்டும் 1755 தான் போர் எடுப்பாங்க, போர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ரிட்டன் வந்து சும்மா போயிடுவார், ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து போயிடுவார். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை வரும், அதனால் அவர் வந்து பணியிட நீக்கம் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாபஸ் கான் மட்டும், முகமது அலியுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா மாபஸ் கான், அவருடைய அண்ணன் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து போர் புரியணும்னு சொல்லிட்டு வந்துடுவார், தனியாக போர் புரியணும்னு சொல்லிட்டு ஆங்கில படைகளை கூட்டிகிட்டு வந்துடுவார், ஆங்கில படைகளை சேர்த்து வருவார். எங்கன்னு கேட்டாக்கா புலித்தேவர் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சேவல்ன்ற பகுதிக்கு ஓடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா களக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து இவர் நிறுத்தி வச்சிருவார். களக்காடுன்ற பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருவிந்தாங்கூர் அப்படின்ற இடத்த சேர்ந்தது தான் அந்த களக்காடு பகுதி, திருவிந்தாங்கூர் அரசுக்கு சேர்ந்தது தான் அந்த களக்காடு பகுதி. இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புலித்தேவர் திருவிந்தாங்கூர் அரசருடைய சண்டையிட்டு அந்த களக்காடு பகுதி வந்து பிடிச்சி வச்சிருவார், அவர்கிட்ட சொல்கிறார் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உன்னோட இடமான களக்காடை வந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த களக்காடுன்ற இடத்துல இவர் புலித்தேவர் அவருடைய படைகளோடு இருப்பார், அவருடைய கூட்டமைப்போடு சேர்ந்த படைகளோடு சேர்ந்து மொத்தமாக இருப்பார். அது இல்லாமல் இந்த திருவிந்தாங்கர் அரசோடு சேர்ந்த 2000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து நின்றுருவாங்க, இவருடைய கூட்டமைப்பில் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் இவர் ஈஸியாக வந்து நம்ம யூசப் நம்மளுடைய மாபஸ்கானை வந்து தோற்கடிச்சுவார், மாபஸ்கானையும் அவர் கூட்டு வரக்கூடிய அந்த ஆங்கில படையை வந்து தோற்கடிச்சுவார். எங்கன்னு சொல்லி கேட்டால் களக்காடுன்ற பகுதியில் முத ஆங்கிலரை போரிட்டு வென்ற முதல் தமிழர் யாருன்னு கேட்டால் நம்ம புலித்தேவர் தான், நம்மளுடைய புலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு வென்ற முதல் தமிழர் அவர் தான் வந்து புலித்தேவர். களக்காடுன்ற பகுதியில் வந்து அவங்கள தொடர்த்தி அனுப்புவாங்க,
காரைக்கால் என்ற பகுதியில் தான் வந்து தொலைத்தி அமைச்சிருவார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூசப்கான் வந்து அனுப்புகிறாங்க, அந்த யூசப்கானுடைய அவருடைய இயற்பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மருதநாயகன் தான் அவருடைய இயற்பேர். அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர்னு கேட்டாக்கா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த மருதநாயகம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், பாண்டிச்சேரிக்கு வந்து போவார். பாண்டிச்சேரிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியத்தை வந்து தழுவுவார். இஸ்லாமியத்தை தழுவுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா யூசப் கான் சாகிப் அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை வந்து மாற்றிப்பார். மத மாற்றத்தை வந்து மாறி தன்னுடைய பேரை வந்து மாற்றிக்குவார். இவரை வந்து ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, இந்த கர்நாடக போர் நடந்துச்சு இல்லையா, இரண்டாம் கர்நாடக போர். இந்த இரண்டாம் கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலோடைய இடமான மதராஸை வந்து கைப்பற்றணும்னு சொல்லி வருவாங்க. போர்த்துகீஸில் பார்த்தினாக்கா ஆங்கிலோடைய இடத்த வந்து பிடிக்கும்னு சொல்லி வருவாங்க. அதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தான் இருப்பார். யாருன்னு கேட்டாக்கா மருதநாயகன் தான் இருப்பார். அவங்கள வரவிடாமல் தடுக்குவார், அவரை வந்து வரவிடாமல் தடுப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பர்சனாக வந்து இருப்பார். அது மூலிமா இவருக்கு வந்து ஆளுநர் பதவி வந்து கொடுப்பாங்க. ஆளுநர் பதவி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் பதவி வந்து கொடுப்பாங்க. இந்த யூசப் கானுக்கு வந்து இந்த பதவியை தான் வந்து கொடுப்பாங்க. இந்த யூசப் கான் வந்ததும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்கா நிற்கட்டும் சேவல் புலித்தேவர் மீது போர் தொடுகிறார். புலித்தேவர் மேலே பார்த்தீங்கன்னா போர் தொடுகிறாரு. எப்போன்னு கேட்டீங்கன்னாக்கா 1759 மொத்த படைகள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்துடுவார். 1756 வந்துடுவார். ஆனால் படைகள் எதுவும் போதிய படைகள் இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவார். மொத்த படைகளும் வந்ததுக்கப்புறம் 1759 நெற்கட்டும் சேவல் மீது பார்த்தீங்கன்னா போர் தொடுக்குவார். நல்லூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புலித்தேவரை வந்து தோற்கடிச்சவர். யாருன்னு கேட்டாக்கா யூசப் கான் சாகிப் தான் வந்து தோற்கடிச்சவர். இவரை 1759 அவரை தோற்கடித்து இவர் வந்து வின் பண்ணுறவர். அது மட்டும் இல்லாமல் 1761 பார்த்தீங்கன்னாக்கா புலித்தேவருடைய இருக்கும் முக்கியமான கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவன் நல்ல பனையர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தெல்லாம் வந்து யூசப் கான் வந்து பிடிச்சிருவார். மொத்தமாக வந்து பிடிச்சிருவார். இவர் வந்து மொத்தமாக பிடிச்சது வந்து கம்பெனிக்கு வந்து தெரிவிக்க மாட்டார். பாளையக்காரர்களோட, அதாவது இந்த புலித்தேவர் கூட்டம் பேர் இருந்தாங்க இல்லையா பாளையக்காரர்கள், அவங்களோட பேச்சுவார்த்தை வந்து நடத்துவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கில பேரரசு இவரை கூட்டு நீ எப்படி எனக்கு தெரியாமல் பேச்சுவார்த்தை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி போயினாக்கா 1764 முன்னே பார்த்தோம் இல்லையா புக் பேக்கில் கேட்டிருந்தாங்கன்ட்டு 1764 அவரை பிடிச்சி பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க. யாருன்னு கேட்டாக்கா யூசப் கான். அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணார் மதராசை போர்ச்சுகீஸ் பிரெஞ்சுக்களை வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஆனால் கடைசியில் இந்த ஒரு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வந்து தூக்கில் போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம புலித்தேவர் ஓரளவுக்கு வெளியில் இருப்பார். திடீர்னு வந்து வருவார். இந்த யூசப் கான் வந்து தூக்கில் போட்டதுக்கப்புறம் 64 ரிட்டன் வருவார். 1764 திருப்பி வந்து நெற்கட்டும் செலவு வந்து கைப்பற்றுவார். அதில் வந்து கோட்டையெல்லாம் கட்டி ரெடியாக இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி ஆங்கில பேரரசு 1767 கேப்டன் கேம்பல் என்பவர் நெற்கட்டும் சேவலை கைப்படுத்துக்கு வந்து அனுப்பிச்சுடுவாங்க. இதில் வந்து புலித்தேவர் வந்து தோற்றுப்படுவார். கேப்டன் கேம்பல் வந்து வின் பண்ணுவார். நம்ம கேப்டன் கேம்பல் வின் பண்ணதுக்கப்புறம் புலித்தேவர் தனியாகவே போயிட்டு கடைசியில் நாடு இழந்த நிலையிலே வந்து இறந்து போயிடுவார். ஒரு முக்கியமான பர்சன் வந்து இவர் தான். இந்த ஒண்டி வீரன் பார்த்தோம் இல்லையா முன்னே நம்ம ஒண்டி வீரன் பண்ணாக்க இவருடைய படைவில் ஒரு பிரிவில் இருந்திருப்பார். இந்த 1759 சண்டை நடக்குது இல்லையா, இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை வந்து போயிடும். ஒண்டி வீரனுக்கு வந்து கை போயிடும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலோடைய தலைகள்லாம் வந்து வெற்றி எடுத்துருப்பார். நவாப் படை வீரர் சேர்ந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தலைகளும் வெற்றி எடுத்துருப்பார். இதை கேட்டுக்கிட்ட நம்ம புலித்தேவர் என்ன பண்ணுவாருங்கிட்டாக்க, உனக்கு ஒரு கை போனது எனக்கு வருத்தமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் நீ வந்து இத்தனை தலையை வந்து கொய்திருக்க, அது வந்து என் மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போனாக்கா ஒண்டி வீரனை வந்து பாராட்டியிருப்பார். இதுதான் வந்து உங்களுக்கு பொறுத்துக்கல அது ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருப்பாங்க. ஒண்டி வீரன் போனாக்கா புலித்தேவர் படைப்பிரிவிலிருந்து தான் இந்த ஒண்டி வீரன். புலித்தேவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். எல்லாமே செய்து தான். இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தப்பு. ஏன்னு கேட்டால் வருஷங்கள் எல்லாமே வந்து மாறி மாறி இருக்குது. இங்கே 1761 வரணும். 61 தான் முக்கிய கோட்டைகள் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிடுவார். 64 யூசப் கான் தூக்கில் போடுவாங்க. 64 திருப்பி அதே வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா புலித்தேவர் மீண்டும் வந்து நெற்கட்டும் செலவு பிடிவார். 1767 கேப்டன் கேம்பல் நெற்கட்டும் செலவு வந்து கைப்பற்றுவார்.
வருஷங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டே நான் வந்து கொடுத்துட்டேன், ஃபஸ்ட்டே வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன், அதனால தான் அனைத்தும் சரி. அடுத்து பண்ணுக்க இவருக்கு அப்புறம் வரக்கூடியது வேலு நட்சத்திரம் வருவாங்க, வேலு நட்சத்திரம் வருவாங்க. நான் கொஸ்டின் வந்து மாற்றி எடுத்துருக்கேன், ஏன்னு கேட்டால் லைனாக போகக்கூடாதுனால வந்து மாற்றி எடுத்துருப்பேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நட்சத்திரத்துக்கு அப்புறம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவார். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான், பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து போயிருந்தாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இடம் பெயர்ந்திருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு போயிருந்தாக்கா இடம் பெயர்ந்திருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சின்ற பகுதியில் தான் அவங்க அப்பா வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார், அவங்க அப்பா வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜெகவீர பாண்டியன், ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் தான் அவங்க அப்பா. அவர் இறப்புக்கு அப்புறம் தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பொறுப்பேற்றுக்குவார். அவருடைய சகோதரர்கள் யார் யாருன்னு சொல்லிக்கிட்டாக்கா ஓமைத்துறை மற்றும் செவத்தையா, ரெண்டு மூணு மட்டும் ஓமைத்துறை மற்றும் செவத்தையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் இருப்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து இருப்பாங்க. இந்த 1792 பார்த்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி வரும், கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி வரும், மங்களூர் கிடையாது, கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி வரும். திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலருக்கும் வந்து நடக்கும், திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலருக்கும் வந்து நடக்கும் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கும். இது மூலயமா இந்த பகுதி வந்து இது பண்ணுவாங்க, இந்த பகுதி வந்து பாஞ்சாலம் குறித்து பார்த்தீங்கன்னாக்கா வரி வசூலுக்கு உரிமை வந்து அங்கே இந்த ஆங்கிலர் வந்து வச்சுப்பாங்க, ஆங்கிலர் பார்த்தீங்கன்னா வச்சுப்பாங்க. 1792 கர்நாடக உடன்படிக்கை போய் தான் ஆங்கிலர் வந்து வராங்க, இந்த பகுதிக்கு வந்து வராங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1798 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. 1798 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டராக வந்து காலின் ஜாக்சன் நியமிக்கிறாங்க. அவர் வந்து கணக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கட்டபொம்மன் மட்டும் எதுவும் இன்னும் வரி வசூல் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 310 பக்கோடா வந்து அவர் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆங்கில பிரதேசம் முன்னாடி போய் சொல்கிறாரு நம்ம வந்து அவன் மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலின் ஜாக்சன் வந்து சொல்லுவார். காலின் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புலித்தேவர் மேலே போய் போர் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் ஆங்கில பிரதேசம் வந்து ஒத்துக்காது, ஏன்னு சொல்லி கேட்டால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திப்பு சுல்தான்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் போர்ச்சுகீஸோட சண்டை போட்டிருப்பாங்க. இந்த நடுவில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டால் நம்ம படைகள் வந்து தோற்று போய்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஷாராயிடுவாங்க. உஷாராயிட்டு அவர் மேலே போர் தொடுக்காமல் விசாரணை மட்டும் செய்ய, புலித்தேவனை சரி கட்டபொம்மனை கூட்டு விசாரணை மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு காலின் ஜாக்சனுக்கு வந்து கொடுப்பாங்க, காலின் ஜாக்சனுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுபோல் காலின் ஜாக்சன் வந்துட்டு என்ன பண்ணுவாருங்கிட்டாக்க 1798 18/8 அந்த டேட்டில் வந்து என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஒன்று போடுவார். யாருக்குனாக்க கட்டபொம்மனுக்கு வந்து காலின் ஜாக்சன் வந்து லெட்டர் வந்து போடுவார், கட்டபொம்மனுக்கு வந்து காலின் ஜாக்சன் வந்து போடுவார். அது மூலிமா நம்ம கட்டபொம்மனை இந்த 18ஆம் தேதி வருவார், 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து வருவார். வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணக்கு ஜாக்சனை வந்து சந்திக்கணும் முயற்சி பண்ணுவார். ஆனால் ஜாக்சன் வந்து இவரை சந்திக்கூட மாட்டார், சந்திக்கூடாமல் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா எப்போ சந்திக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டால் 19/9 அதாவது ஒரு மாதம் கழித்து, கரெக்டாக ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரத்தில் தான் திருப்பி வந்து ஜாக்சனை சந்திக்கிடுவார். இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. 3 மணி நேரம் வந்து அந்த சந்திப்பு வந்து நடக்கும் ராமநாதபுரத்தில், காலின் ஜாக்சனுக்கும் நம்ம கட்டபொம்மனுக்கும். அவருடைய கூட அமைச்சர் யார் இருக்காருனாக்கா சிவசுப்பிரமணியனார், நம்ம கட்டபொம்மனுடைய அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியனார். இவரும் வந்து கூடவே இருப்பார். இந்த ஒரு மாதம் காலம் கேப் இருக்கு இல்லையா, அந்த காலின் ஜாக்சன் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் பின்னாடியே வந்து நம்ம கட்டபொம்மனு போயிருப்பார். இந்த ஒரு மாதமும் பின்னாடியே சுற்றி இருப்பார். ஆனால் வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை, நிறைய அலக்கல் வச்சுருப்பாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணியிருப்பார். இந்த 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா நிற்க வச்சே பேசியிருப்பாங்க, ஒரு சேர் கூட போட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திருப்பாங்க நம்ம கட்டபொம்மனை. ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து உள் மனசு வந்து தோணுது. கணக்கு பார்த்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1080 பக்கோடை தான் வந்து தரணும், இன்னும் 3300 பக்கோடை வந்து தர வேண்டியதில்ல, 1080 பக்கோடை தான் இன்னும் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கணக்கு தெரிய வருது. யாருக்குன்னு கேட்டாக்க காலின் ஜாக்சனுக்கு வந்து தெரியுது. ஆனால் இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாரு. இதை அறிஞ்சிக்கிட்டார் இவர் வந்து கட்டபொம்மன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அது அவருடைய தம்பி ஓமைத்துறை என்ன பண்ணுறாரு கேட்டாக்கா கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு எல்லாரையும் வந்து பிடிச்சிடாரு. அதாவது இவரை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகிறார், இவரை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகிறாரு. ஆனால் சிவசுப்பிரமணியம் மட்டும் மாட்டிக்குவார், சிவசுப்பிரமணியம் மட்டும் அந்த போர் வந்து மாட்டிக்குவார். அந்த கோட்டை வாசல் பண்ணுக்க லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில அதிகாரி வந்து கொன்றுவாங்க, ஆங்கில அதிகாரி வந்து கொண்டுட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. சிவசுப்பிரமணியம் மட்டும் மாட்டிக்குவார், ரொம்ப சிவசுப்பிரமணியம் அங்கேயே மாட்டிக்குவார். மாட்டினதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவார் கேட்டாக்க வந்துடுவார் பாஞ்சாலங்குறிச்சிக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து எழுதுவார் சென்னை கவுன்சிலுக்கு, பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து எழுதுவார் காலின் ஜாக்சன் வந்து என்ன இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து அனுப்புவார். லெட்டர் வந்து அனுப்புவதன் மூலமா
கால் இன்ஜெக்ஷனை வந்து வர சொல்லுவாங்க. கால் இன்ஜெக்ஷனையும் நம்ம கட்டபொம்மனையும் வந்து வர சொல்லுவாங்க. சென்னை மெட்ராஸ் அந்த இதிலுடைய ஆஜராக முடியும் அப்படின்னாக்க இவருக்கு வந்து உத்தரவிடுவாங்க. அது மூலிமா நம்ம போவார், இவரும் வந்து போவார். அங்கேருந்து ஆங்கில அதிகாரி யாருன்னு சொல்லிக்கிட்டாக்கா வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம், ஜான் காஜர் மேசர், ஜான் காசா மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேர் வந்திருப்பாங்க. அவங்க முன்பு வந்து இவர் ஆஜராகிறார். யாருன்னு கேட்டாக்க கட்டபொம்மை வந்து ஆஜராகிறார். தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் வந்து சொல்கிறாரு. அது மூலிமா சிவசுப்பிரமணியம் விடுதலை செய்கிறாரு. இவர் வந்து இருக்கார் இல்லையா கர்னல் ஜாக்சன், கர்னல் ஜாக்சனை வந்து பணியிட நீக்கம் செய்கிறாங்க. அந்த இடத்துல புதிய ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாங்க. யாருன்னு கேட்டாக்கா எஸ்ஆர் லூசிங்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாங்க. எஸ்ஆர் லூசிங்ஸ்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து நியமிக்கிறாங்க. இது ஒரு கொஸ்டின், இது ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்க கொஸ்டின், அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்க கொஸ்டின் தான் பார்த்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி எடுத்தேன் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஒன்று, 1792 கர்நாடகா உடன்படிக்கைப்படி பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூல் உரிமை வந்து ஆங்கிலர் வந்து பெற்றனர். ஆங்கிலர் வந்து ஆங்கில கம்பெனி வந்து பெற்றது. 1798 கட்டபொம்மனிலிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவரி நிலவையாக 3300 பக்கோடாக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் இது ஜாக்சன் வந்து சொல்லுவார். ஜாக்சன் வந்து அதான் சொல்லுவார். ஆனால் 1080 பக்கோடா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ராமநாதபுரம் மீட்டிங்கில் வந்து சொல்லுவாங்க. 1798 காலின் ஜாக்சன் நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதினார். கடிதம் வந்து எழுதுறாரு. அது மூலிமா தான் கடிதம் எடுத்துகிட்டு போகிறாரு. கலெக்டர் ஜாக்சனுக்கு பிறகு கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டன், எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்னு தான் நியமிக்கப்பட்டார். இதுவும் வந்து சரிதான். ஃபஸ்ட்டு மட்டும் தப்பாக இருக்குது. 2, 3, 4 சரி, சரி சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்த கட்டபொம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மனசு வந்து அடங்கலை. எப்படின்னா இவன் வந்து இவ்வளோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து யோசிப்பார். யோசித்ததுக்கப்புறம் மருது சகோதரர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்ப் கேட்குவார். எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு வந்து கேட்குவார். அது மூலிமா மருது சகோதரர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துவாங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனைமலை எதுல் நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சு சிவகங்கையில் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். சிவகங்கையில் ஒரு கூட்டத்தை வந்து மருது பாண்டியர் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார். இதை தடுக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் லூசிங்டன் வந்து பிளான் பண்ணுவார். ஆனால் தடுக்க முடியல, அவரால் வந்து தடுக்க முடியல. எல்லாம் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருந்த கவர்னர் ஜென்ரலான ஆங்கில பேரரசு கவர்னர் ஜென்ரலான வெல்லஸ்லி பிறப்புக்கிட்ட போய் சொல்கிறாரு. வெல்லஸ்லி பிறப்புக்கிட்ட போய் எஸ்ஆர் லூசிங்டன் சொல்கிறாரு. எஸ்ஆர் லூசிங்டன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வெல்லஸ்லி பிறப்பு மே மாதம் 1799 மேஜர் ஃபானர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அனுப்பி திருநெல்வேலி போய் நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபானர்மேன் சொல்லக்கூடிய ஆளை வந்து அனுப்புவாங்க. இந்த ஃபானர்மேன் வராரு. வந்ததை என்ன பண்ணுவாருங்கிட்டாக்க ராமலிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பார். அசிஸ்டண்ட் அப்படின்னாக்கா மொழி டிரான்ஸ்லேட்டர் வந்துருப்பாங்க. ராமலிங்க அடிகள் வேறு, அது வந்து வரக்கூடிய காலம் 1867 வருவார். அவர் வந்து வர்றது அந்த காலம் வேறு, இந்த காலத்தில் வரக்கூடிய ராமலிங்கர் வந்து வேறு. இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டபொம்மனுக்கு போய் நீ சொல்லு, அவனை வந்து எங்களோட சரண்டராக சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அவரும் ஒருவர் ராமலிங்கரும் பார்த்தீங்கன்னாக்கா கட்டபொம்மன் கோட்டைக்கு வந்து வருவார். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோடைகளுடைய வழிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு போயிடுவார். அது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா சண்டை வந்து நடக்கும். ஃபானர்மேனுக்கும் நம்ம கட்டபொம்மனுக்கும் வந்து சண்டை நடக்கும். கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சண்டை நடக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் சிவசுப்பிரமணியம் மட்டும் மாட்டிக்குவார். நம்மளுடைய கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆடுவார். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கலப்பூர் காடு அப்படின்ற காட்டில் வந்து மறைஞ்சு வந்து வாழ்ந்துட்டுருப்பார். ஆனால் அங்கேருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்சி செஞ்ச ஒரு பாளையக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா விஜய ரகுநாத சாரி புதுக்கோட்டையில் தான் அந்த கலப்பூர் காடு இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து ஒழிஞ்சிட்ருப்பார். அவங்க வந்து ஒழிஞ்சிட்ருப்பார். அந்த புதுக்கோட்டையுடைய ராஜா வந்து இருப்பார். அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா விஜய ரகுநாத தொண்டைமான் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஆங்கிலர்கிட்ட ஒப்படைச்சிடுவார். யாருங்கிட்டா விஜய ரகுநாத தொண்டைமான். அதை பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபானர்மேன் ராமலிங்கரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய கேட்டுக்கொண்டார். இதுவும் சரிதான். மேஜர் ஃபானர்மேன் தன்னுடைய படைகளை பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி அனுப்பிய நாள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 5/9/1799 செப்டம்பர் மாதம் வந்து அனுப்புகிறார். படைகளெல்லாம் வந்து அனுப்புகிறாரு. இதுவும் வந்து சரிதான். கல்லற்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். கல்லற்பட்டியில் இடத்துல வந்து சிவசுப்பிரமணியம் வந்து அரெஸ்ட் ஆகிறார். கலப்பூர் காடலுக்கு பின்னாங்க கட்டபொம்மன் வந்து மறைஞ்சிருப்பார். கலப்பூர் காடு தான் வந்து மறைஞ்சிருப்பார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வந்து மறைஞ்சிருப்பார். அனைத்தும் சரிதான். கட்டபொம்மன் கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்த
புதுக்கோட்டை இளவரசர், புதுக்கோட்டையின் ராஜா யாருன்னு கேட்டால் விஜய ரகுநாத தொண்டைமான். இவரால் தான் துரோகம் இழைக்கப்பட்டு கட்டபொம்மன் வந்து மாட்டிக்குவார். சிவசுப்ரமணியம், இவர் சிவசுப்ரமணியம் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 வந்து தூக்கிலிட்டுருவாங்க. கட்டபொம்மனை கயத்தாரில் அக்டோபர் 16 இந்த மாதம் வரப்போகுது, அக்டோபர் 16 வந்து வரப்போகுது. செப்டம்பர் 14 அவரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க, அவரை வந்து தூக்கில் போட்டு முடிச்சிருவாங்க. இது ஃபஸ்ட்டு பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுவாங்க, இது வந்து ரெண்டுமே வந்து தப்பாக இருக்குது, வருஷங்கள் வந்து மாறி மாறி இருக்குது. அடுத்து பார்த்தா நம்ம வேலுநாச்சி அம்மையார் வந்து வராங்க. ஆர்காட் நவாப், அதாவது வேலுநாச்சியார் அம்மையார் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்தது எங்கன்னு கேட்டாக்கா ராமநாதபுரத்துடைய அரசர், செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 வந்து பிறந்திருப்பாங்க. 1730 வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருப்பாங்க. இது வருஷம் கேட்ட கொஷின், 1730 பிறந்த வருஷம் கேட்டாங்க, பிறந்த வருஷத்தை வந்து கேட்டிருக்காங்க. நான் இங்கே கொடுக்கல இருந்தாலும் சொல்கிறேன், 1730 வந்து அவங்க பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய 16 வயசில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாத உடையாரை வந்து திருமணம் வந்து செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து இருக்கும். 1772 ஆங்கில பேரரசும் ஆர்காட் நவாபும் காளையர் போய் அதாவது சிவகங்கை அப்படின்னு சொல்ல அந்த இடத்த வந்து போர் தொடுப்பாங்க. இதில் காளையர் கோவில்ன்ற இடத்துல நம்ம முத்துவடுகநாதரை வந்து கொன்றுவாங்க. வேலுநாச்சியார் அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா இவங்க தப்பிச்சு கோபால நாயக்கர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 8 வருஷம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு வாழ்வாங்க. அதை பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஆர்காட் நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்த ஆண்டு எப்படின்னு சொல்லிக்கிட்டா 1772 வந்து போர் தொடுப்பாங்க. 1776 கிடையாது. கல்லர்பட்டியில் நடந்த போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். கல்லர்பட்டின்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா முத்துவடுகநாத உடையார் வந்து கொன்றுருவாங்க, ஆர்காட் நவாப் முகமது அலியும் லெப்டினன்ட் கர்னல் ஃபான்ஜோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் வந்து இந்த போரில் தலைமையெடுத்து நடத்திருப்பாங்க. இவங்க தான் வந்து தலைமையெடுத்து நடத்திருப்பாங்க. முத்துவடுகநாதரின் மனைவி தான் நம்ம வேலுநாச்சி அம்மையார் வந்து இவங்க தான் முத்துவடுகநாதருடைய அம்மையை தான் இருப்பாங்க. சரி, இங்கேயும் 2-3 தான் ஆப்ஷன் வந்து மாற்றிட்டுருக்கேன், 2-3 தான் சரியாக வரும். வேலுநாச்சியார் தன்னுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியுடன் தப்பித்து விருபாச்சியில் திண்டுக்கல் கோபால நாயக்கர் தான் இருப்பார். அவர் பாதுகாவல் 8 வருஷம் இருப்பாங்க, 8 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. கோபால நாயக்கர் மற்றும் மைதிலன் இராணுவ உதவியோடு வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்டு எடுத்திருப்பாங்க. அது 8 வருஷம் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் விருபாச்சின்ற இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தமிழ், உருது, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு மொழி, மூணு லாங்குவேஜும் தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க ஹைதராலி கிட்ட, மைசூர் அரசரான ஹைதராலிகிட்ட ஒரு ஹெல்ப் வந்து கேட்பாங்க. தனக்கு வந்து ஆங்கில இருக்க படைகள் வந்து தேவை, 5000 காலட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது லெட்டர் எழுதுன யாரும் கேட்டாக்கா வேலுநாச்சியாருடைய சார்பில் அவருடைய ராணுவ தலைவர் தாண்டவராயனு சொல்லி ஒருத்திருப்பார். அவர் தான் வந்து லெட்டர் எழுதியிருப்பார். அந்த ஹைதர் அலி என்ன பண்ணுவார்னு கேட்டாக்கா அவருடைய படைப்பிரிவு வந்து இங்கே இருக்கும், அவருடைய படைப்பிரிவு இங்கே இந்த திண்டுக்கல் கோட்டையில் வந்து இருக்கும். அவருடைய தலைவர் வந்து இருப்பார், சையத் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் இருப்பார். அவர்கிட்ட வேலுநாச்சியாருக்கு தேவையான உதவி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நம்ம கோபால நாயக்கர் இங்கே இருக்கார் இல்லையா, அவர் அமைப்பில் யாரெல்லாம் சேர்த்துறாருன்னு சொல்லி கேட்டாக்கா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி அவருடைய நாயக்கருடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மக்களையும் சேர்த்துறாரு. தேவனாம்பட்டி பூஜை நாயக்கர்னு சொல்லக்கூடிய மக்களுடைய கூட்டமைப்பு வந்து இந்த கோபால நாயக்கர் வந்து இவரெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கிறாங்க. எடுத்தது மூலிமா சிவகங்கை வந்து கிடச்சிடுது. நம்மளுடைய வேலுநாச்சியார் வந்து திருப்பி வந்து ராணியை வந்து முடிசூட்டிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த முத்து உடையராக இருக்கார் இல்லையா வேலுநாச்சியாருடைய ஒய்ஃப் ஹஸ்பண்டு, அவருக்கு வந்து மருது சகோதரர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மருது சகோதரர் வந்து படைத்தலைவராக வந்து இருப்பாங்க. இதில் அந்த முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலர்கிட்ட இவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு திருப்பி வந்து பிடிச்சிருவாங்க. அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு மருது சகோதரருடைய பெரிய அண்ணன் வெள்ளை மருதுன்னு சொல்லக்கூடிய அவரை வந்து தலைவராக நியமிச்சுட்டு மருது பாண்டியன் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து படைத்தலைவர்கள் வந்து இருப்பார். ஆனால் திருப்பி வந்து போர் புரிஞ்சு சிவகங்கை வந்து பிடுங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம வேலுநாச்சியார் அம்மையார் 1800
1780 திருப்பி சண்டையிட்டு எல்லா பகுதியும் வந்து பிடிச்சிருவாங்க. எல்லா பகுதியும் பிடிச்சிட்டு ராணியை வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை வந்து ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துருவாங்க. யாருக்குன்னு சொல்லிக்கிட்டாக்க, வேங்கன் பெரிய உடையார், வேங்கன் பெரிய உடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகங்கை அரசருக்கு வந்து கொடுத்துருவாங்க. அவருக்கு வந்து கொடுத்துருவாங்க, பெண்ணை வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 1790 மர்ம முறையில் வந்து இறந்துருப்பாங்க. என்ன ரீசன் சொல்லி தெரியாது, ஆங்கிலேயர்கள் 1780க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் 1783 போர் தொடுத்து வருவாங்க. ஆனால் மருது பாண்டியர் ஒரு வீரதனமாக செயல்பட்டு அந்த எண்ணத்தை வந்து தோற்கடிச்சிருவார் அதுக்கப்புறம் தான் இந்த இவருடைய மருமகனை வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா நம்ம வேலன் சாமியார், அவங்க மருமகனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசராகட்டும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வேங்கன் பெரிய உடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு வந்து கொடுத்து தான் இது பண்ணுறாங்க. 90 அவங்க மகள் வந்து இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் 1796 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலன் சாமியார் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி தெரியாது. அவ்வளோதான் வேல் நட்சத்திரமரை பொறுத்த வரைக்கும் வாக்கியம் 1, இது வந்து ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம், ரெண்டுமே வந்து சரின்னு சொல்லி பார்த்துட்டோம். 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா வேல் நாச்சியார் சார்பில் ஐதரளிக்கு தாண்டவராயர் தான் வந்து கடிதம் எழுதுகிறார். வேல் நட்சத்திர தனக்கு 5000 குதிரைப்படைகளும் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுபடி அனுப்புகிறாரு. ஐதரளி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்திடம் வேலன் நச்சருக்கு வேண்டிய உதவிகளை வந்து வழங்குமாறு ஆணையிட்டார். மருது சகோதர உதவினால் வேலன் நச்சர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். அனைத்துமே வந்து சரிதான். அடுத்து 21வது, வேலன் நச்சர் தமிழர்களால் வீரமங்கை, வீரமங்கைன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. வேலன் நச்சரோட நம்பிக்குரிய துறைகளை திகழ்ந்தவர் யாருன்னு சொல்லிக்கிட்டால் குயிலி, அதாவது வேல் நட்சத்திர படைப்பிரிவில் பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க பேர் என்னென்னு கேட்டாக்க குயிலி. அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க என்னென்னு கேட்டாக்க உடையாள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஏன் அந்த உடையாள்னு சொல்லி பேர் வைக்கிறான்னு சொல்லி கேட்டாக்க, இவங்க இந்த குயிலி இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி கேட்டிருப்பாங்க. ஆங்கிலர் வந்து இந்த பெண்ணை வந்து காட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க, குயிலி பற்றி கேட்டிருப்பாங்க. ஆனால் குயிலி வந்து அந்த உடையாள் பெண் வந்து சொல்லியிருக்க மாட்டாள். உடையாள் பெண் பார்த்தீங்கன்னாக்கா மேய்த்தல் தொழில் சேர்ந்த ஒரு பெண், ஆடு மேய்க்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து குயிலி பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால் குயிலி வந்து கொன்றுருவாங்க. அந்த உடையாளுடைய பெண்ணு பேர் தான் வந்து குயிலின்ற குயிலி வந்து தன்னுடைய படைப்பிரிவுக்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க. இந்த குயிலி பார்த்தீங்கன்னாக்கா வேல்நாச்சியாமியாருக்கு விசேஷம் வந்திருப்பாங்க. ஆயுத கிடங்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க. நம்ம வேல்நாச்சியாமியார் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷாரோடைய ஆங்கில கிடங்குகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்ம குயிலியும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தனக்குத்தானே தீ வச்சுட்டு இந்த ஆங்கில பேரரசுடைய அந்த தீ குண்டத்தில் விழுந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிடங்கு வந்து எரிச்சிருவாங்க. நம்ம ஜெயரா நரசிம்ம ரெட்டி சொன்னோம் இல்லையா, தமனா வந்து இந்த சீன் வரும். தமனா தான் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே தீ வச்சுட்டு இந்த பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்குகளை வந்து விழுந்துருவாங்க. மொத்த ஆயுத கிடங்கும் வெடித்து செதறிடும். அந்த இடத்துல வந்து இருந்திருப்பாங்க, ஒரு முக்கியமான பர்சன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் நினச்சா நம்பிக்குரிய துறையகத்தில் வந்து யாருன்னு கேட்டாக்க குயிலி, உடையாள் வந்து கிடையாது, குயிலி தான் வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். உடையாள் என்பது குயிலியை பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். இது வந்து சரிதான். குயிலி தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு ஆங்கில ஆயுத கிடங்கை அழித்தார் அப்போது பார்த்தீங்கன்னாக்கா 1, 3, 4 ரெண்டாவது வந்து தப்பு, ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்கேன் சாரி. அடுத்து பார்த்தாக்க 22வது கொஷின், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மருது சகோதரர் வந்து வருவாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்று பெரிய மருது இன்னொன்று சின்ன மருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவனுடைய பிறந்த வருஷத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பெரிய மருதோட பிறந்த வருஷம்னு சொல்லிக்கிட்டால் 1848 பிறந்த பேர் சின்ன மருது. பெரிய மருதோட பேர் பண்ணாக்கா வெள்ளை மருதுன்னு இருக்கும். சின்ன மருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர், அவருடைய பேர் பண்ணாக்கா மருது பாண்டியர் இருக்கும். 1753 வந்து பிறந்திருப்பார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்து ஒழுகினருடைய திறமையான படைத்தலைவர் வந்து இருந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின் தான், மூத்த சகோதரர் பெரிய மருது என்றும் இளைய சகோதரர் சின்ன மருது என்றும் அழைக்கப்பட்டனர். சின்ன மருது என்று அழைக்கப்பட்டவர் மருது பாண்டியன் ஆவார். மருது பாண்டியன் தான் அவருடைய பெயர். ரெண்டுமே வந்து சரிதான்.
இவங்கள ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். 1700 முத்துவழுகனருடைய கீழ் பணிபுரிந்தவங்க தான் இவங்க. அவருடைய படைத்தலைவர்கள், திறமையான படைத்தளபதியாக இருந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். காலையிற போயில் 1772 முத்துவழுகனர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். அவர் இறப்புக்கு பின் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து சிவகங்கை வந்து மருந்து சகோதரர் வந்து மீட்டு எடுத்திருப்பாங்க. முன்னே சொன்னலையா வேலுநாச்சியார் மாதிரி சொல்கிறப்போ மீட்டு எடுத்திருப்பாங்க. பெரிய மருது வந்து அரசராக இருந்தபார், பெரிய மருது வந்து அரசராக இருந்திருப்பார். சின்ன மருது பார்த்தீங்கன்னா ஆலோசனை வந்து பொறுப்பேற்றுவார், ஆலோசனை வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. அனைத்துமே வந்து சரிதான். அடுத்து பார்த்தாக்க அவனுடைய பிறந்த வருஷங்கள், வெள்ளை மருது பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டால் 1748, சின்ன மருது பிறந்த ஆண்டுன்னு கேட்டாக்க 1853. 5 வருஷம் கேப் வரும், 5 வருஷம் கேப் வந்துடும். ரெண்டுமே வந்து தவறு, மாறி மாறி இருக்குது. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாக்கா நம்ம மருது பாண்டியன் தான். சின்ன மருது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஏன் அழைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கட்டபொம்மன் பார்த்தோம் இல்லையா, கட்டபொம்மன் இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பிகள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஓமைத்திர செவத்தை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறவங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆங்கில பேரரசு அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து வச்சுருப்பாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சுருக்க போனாக்கா இவங்க வந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. 1801 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு கமுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒளிஞ்சிட்ருப்பாங்க. கமுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரத்தில் கமுதின்ற இடத்துல வந்து ஒளிஞ்சிட்ருப்பாங்க. இதை கேள்விப்பட்ட சின்ன மருது என்ன பண்ணுவாருன்னு கேட்டாக்கா அவங்கள போய் கூப்பிட்டு தன்னுடைய இடமான சிறு வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து கூப்பிட்டு தன்னுடைய தலைநகரமான தலைமை பகுதியான சிறுவயலுக்கு பார்த்தீங்கனாக்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டு போயிடுவார். யாருன்னு கேட்டால் நம்ம சின்ன மருந்து வந்து கூப்பிட்டு போயிடுவார். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கில பேரரசு வந்து அவர்கிட்ட கேட்கும், சின்ன மருந்துக்கிட்ட வந்து கேட்கும், இந்த மாதிரி வந்து அவங்கள கொடுத்துருங்க, அவங்கள வந்து ரெண்டு பேரையும் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்பாங்க. ஆனால் இவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார், முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. 1801 பார்த்தீங்கனாக்க கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்சனோட பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில படைத்தளபதி வந்து அனுப்புவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாக்க அந்த ஆங்கில படைகளை வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. மருது சகோதரர் மேலே இப்போ வந்து போர் எடுக்கணும், போர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. கர்னல் அக்னியும் கர்னல் இன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர் வின் பண்ணுறாரு, மருது சகோதரர் வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கில இருக்க போர் தொடக்க பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துவார், யார் யார் இருக்காங்க அந்த கூட்டமைப்பு பண்ணுறாங்க, சிவகங்கையை சேர்ந்த மருது சகோதரர் இருப்பாங்க, திண்டுக்கலை சேர்ந்த கோபால் நாயக்கர் இருப்பார், மலபுரையை சேர்ந்த கேரளவர்மன் இருப்பார், மைசூரை சேர்ந்த கிருஷ்ண நாயக்கர் அண்ணன் துண்டாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் இருப்பாங்க. கிருஷ்ண நாயக்கர் மட்டும் துண்டாஜின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து மொத்தமாக 4 பேர் வந்திருப்பாங்க, மொத்தம் 6 பேர் வந்திருப்பாங்க. இந்த 6 பேர் கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்தி பண்ணாங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திர பிரகடனத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லக்கூடிய சுதந்திர பிரகடனத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எப்போன்னு கேட்டால் ஜூன் மாதம் 1801 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிரகடனத்தை எங்கெல்லாம் ஓட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. 1. ஆற்காட்டு நவாபுடைய அரண்மனையான திருச்சியில் இருக்கக்கூடிய அரண்மனையில் அந்த கோட்டை சுவரில் வந்து ஒட்டுறாங்க. 1. இன்னொன்று நம்ம திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் சுவர்கள்லாம் வந்து இந்த பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. ஆங்கிலேயே வெளியே போ, ஆங்கிலேயே வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒட்டுறாங்க. இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளர்ச்சிகளை வந்து அடக்கணும்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில பேரரசு வந்து படைகளை வந்து அனுப்புது, ஆங்கில பேரரசு வந்து படைகள் தான் அனுப்புது. அது மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில பேரரசு வந்ததும் மொத்த படைகளும் கிளர்ச்சிகளை எல்லாரையும் அடக்கிறாங்க, கிளர்ச்சிகளை வந்து எல்லாருமே அடைக்கிறாங்க. ஆனால் நம்ம மருது சகோதரர் மட்டும் பார்த்தீங்கனா 20,000 பேர் ரெடி பண்ணியிருப்பார். இந்த கூட்டமைப்பு ஏற்பட்டனார் இல்லையா, இந்த ஆங்கிலேயருக்க போர்த்தொடுக்க வந்து கூட்டமைப்பு ஏற்படுத்தினார் இல்லையா, 20,000 பேர் வந்து ரெடி பண்ணியிருப்பார். அதனால தான் சிவகங்கையின் சிங்கம் சொல்லி இவரை வந்து அழைக்கிறாங்க. அதனால தான் இவர் வந்து சிவகங்கையின் சிங்கம் சொல்லி அழைக்கிறாங்க. 20,000 பேர் ரெடி பண்ணாலையும் ஆனால் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஏன்னு கேட்டால் ஆங்கிலோடைய பிரித்தாளம் கொள்கை மூலிமா இந்த 20,000 பேரை வந்து பிரித்து விட்டுருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து குத்தி விட்டு இருப்பாங்க. குத்தி விட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கும். பிரச்சனை ஏற்பட்டிருந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஓடிட்டுருப்பாங்க, ஒரு முக்கியமான பர்சன் தான் நம்ம சின்ன மருது நினைக்கக்கூடிய மருது பாண்டியன். அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. கட்டபொம்மன் இறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் ஓமைத்துறையும் செவத்தாயும் பாளையங்கோட்டை சிறையில் பார்த்தீங்கன்னா இருந்து தப்பித்து 1801 பிப்ரவரியில் தப்பிச்சு வராங்க. எங்கே வராங்கன்னு சொல்லிட்டா கமுதிக்கு வந்து வராங்க, கமுதின்ற இடத்துக்கு வந்து வராங்க. அடுத்து ஊமத்துறை மற்றும் செவத்தாவே சின்ன மருது தனது தலைமையிடமான சிறுவயலுக்கு வந்து அழைச்சிட்டு போவார். சிறுவயலுக்கு தான் வந்து அழைச்சிட்டு போவார். காலின் மெக்காலி தலைமையிலான ஆங்கில படைகள் பார்த்தீங்கன்னாக்க கோட்டையை வந்து கைப்பற்றதுக்கு வரும். 1801 வந்து கோட்டையை வந்து கைப்பற்றும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, அதாவது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இடித்து முடிச்சிட்ருப்பாங்க. இவங்க இந்த கடமையுடைய தம்பிகள் வராங்க இல்லையா, ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மருது பாண்டியர் உதவியால் பார்த்தீங்கன்னாக்கா கோட்டையை வந்து கட்டுவாங்க. அந்த
பாஞ்சாலங்குறிச்சி என்ற பகுதியில் வந்து கோட்டையை வந்து கட்டுவாங்க. ஆனால் திருப்பி ஆங்கில பேரரசு வந்து பிடிச்சிடும், பாஞ்சாலங்குறிச்சி வந்து திருப்பி வந்து பிடிச்சிருவாங்க. யாருன்னு கேட்டால் இதுதான் காலில் மெக்கலே தலைமையிலான ஆங்கில படைகள் வந்து திரும்பி வரும். திரும்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து திருப்பி கைப்பற்றிடுவாங்க. கட்டப்ப முடியாத தம்பிகள் கட்டிய அந்த கோட்டையை வந்து திருப்பி வந்து பிடிச்சிருவாங்க. 1801 அக்னியும் மற்றும் கார்ல் லின்சன் தலைமையிலான ஆங்கில பேரரசு மதுரை சகோதரருக்கு எதிராக வந்து படையெடுத்து மதுரை சகோதரர் வந்து படையெடுத்திருப்பாங்க. தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதியில் கிளர்ச்சிக்காரர்கள் ஆங்கிலத்தை தாக்கி ஆண்டு எப்போன்னு கேட்டாக்க மே மாதம் 1801 போர் வந்து புரிவாங்க. அது மூலிமா தான் பிரகடனத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க. போர் புரிஞ்சதுனால தான் வந்து பார்த்தினாக்கா 1801 ஜூன் மாதம் வந்துனாக்கா போர் தொடுக்க போகிறத வந்து இவங்களெல்லாம் வச்சு பிரகடனத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. சிவகங்கையை சேர்ந்தவங்க யார் இருக்குன்னு கேட்டாக்க கோபால நாயக்கர் இருப்பார். திண்டுக்கலை சேர்ந்தவர் சிவகங்கை அப்படினாக்க மருது சகோதரர் கோபால நாயக்கர் பார்த்தினாக்கா திண்டுக்கலை சேர்ந்தவர். மலபாரை வந்து சேர்ந்தவர் யாருன்னு கேட்டாக்கா கேரளாவர்மன். மைசூரை சேர்ந்தவங்க யாருன்னு கேட்டாக்கா கிருஷ்ணப்ப நாயக்கரும் தொண்டாஜம் வந்து இருப்பாங்க. போகிறதுக்கு வந்து சரியாக பார்த்தாக்க 3-1-4-2 பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். இவங்களெல்லாம் வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை எப்போ ரெடி பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா ஜூன் மாதம் 1801 ரெடி பண்ணி தான் வெளியிடுறாங்க. எங்கெல்லாம் விட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டாக்கா நம்ம அந்த கோட்டைகளை வந்து ஒட்டியிருப்பாங்க. இந்த 1801 நடந்த கழகத்தை வந்து பிரிட்டிஷாரின் குறிப்புகளை திருப்பி ரெண்டாவது வந்து போர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இதெல்லாம் வந்து பாளையக்காரர்கள் ரெண்டாவது பாளையக்கார போர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்து அவருடைய குறிப்புகள் வந்து குறிச்சிருப்பாங்க. அவருடைய குறிப்புகள் டைரியில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கலாம். மருது சகோதரின் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஓமைத்துறை செவத்தாயும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மருது சகோதரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மருது சகோதரை வந்து தூக்கிலிடுவாங்க. எப்போன்னு கேட்டால் 24-10-1801 வந்து தூக்கில் போட்டுருவாங்க. கட்டப்பமுடைய தம்பிகளாகிய ஓமைத்துறையும் செவத்தாயும் பாஞ்சாலங்குறிச்சி வந்து தலை துண்டுருவாங்க. தலையை வந்து துண்டிச்சிடுவாங்க. எப்போன்னு கேட்டாக்க 16-11-1801 மருது சகோதரர்கள் ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஓமைத்துறையும் செவத்தாயும் அடுத்த மாதம் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. கட்டபொம்மன் 16ஆம் தேதி வருவார். இவங்க அவங்களுடைய தமிழ்களை பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வருவாங்க. கட்டபொம்மன் 10ஆம் மாதம் இவங்க வந்து 16ஆம் மாதம் வந்து வருவாங்க. மாறி வருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 1-2 மட்டும் சரியாக இருக்குது. அடுத்து 36 கொஸ்டின் வாக்கியம் 1. மருது சகோதரர் திருச்சிராப்பள்ளி பேருக்கை ஆற்காட்டு நவாப்பின் திருச்சிராப்பள்ளியில் அரண்மனையில் சுவர்களில் ஒட்டினர். சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல வந்து ஒட்டியிருப்பாங்க. மற்றொரு நகரில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து முன்னாடியும் ஒட்டியிருப்பாங்க ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பாளையக்காரர் போர் முடியுது இல்லையா, 1801 போர் வந்து முடிஞ்சிடும். மொத்தப்பேரையும் எங்கே அனுப்புகிறாங்கன்னு சொல்லி கேட்டாக்க 73 கிளர்ச்சியை வந்து கைது செய்கிறாங்க. கைது பண்ணி எங்கே அனுப்புகிறாங்கன்னு கேட்டாக்க பினாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த பினாங்கு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாக்கா மலேயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மலேசியான்றதுக்கு தான் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேய நேரடி கட்டுப்பாடு வந்து வரும். கர்நாடக உடன்படிக்கை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாளையக்கார முறை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு கேட்டால் 1801 ஜூலையிலே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 31லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன்சல் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களை தூக்கிலிட்டுருப்பாங்க. அடுத்த பாளையக்காரர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை வந்து வருவார். ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பார். எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் 1756 1730 நம்ம வேலு நட்சத்திரம்மையார், 1748 பெரிய மருது, 1753 சின்ன மருது, 1756 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீரன் சின்னமலை வந்து பிறப்பார். இவனுடைய பிறந்தநாள் வந்து பிறந்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலருக்கும் ஏன் வருது, சொல்லிட்டுருக்கேன். முன்னே வந்து சொன்னேன் இல்லையா மூன்றாம் மைசூர் போர்னு வரும். நாலாம் மைசூர் போர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திப்பு சுல்தானுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலருக்கும் வந்து போர் நடக்கும். அந்த திப்பு சுல்தானு பார்த்தீங்கன்னா 1792 மூன்றாம் மைசூர் கர்நாடக போர் உடன்படிக்கை விடுவி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கொங்கு பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து ஆங்கிலருக்கு கொடுத்துருப்பாங்க.
அது மூலிமா தான் நாங்கள் வந்து வரி வசூலுக்கு வந்து வருவாங்க, ஆங்கிலேயர் வந்து வரி வசூலுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க, திப்பு சுல்தான் கிட்ட இருந்து 3.6 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க. 3.6 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளான 2 பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணி நம்ம திப்பு சுல்தானை வந்து இது பண்ணியிருப்பாங்க, திப்பு சுல்தானை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திப்பு சுல்தான் 4வது மைசூர் போரில் வந்து பாருங்க கொண்டிருப்பாங்க. 4வது மைசூர் போரில் தான் பாருங்க திப்பு சுல்தானை வந்து கொண்டிருப்பாங்க. 1799 கட்டபொம்மன் இருந்தார் இல்லையா, அதே வருஷத்துல தான் 1799 தான் நம்ம திப்பு சுல்தானை வந்து இருந்திருப்பாங்க. அந்த 1792 நடந்த இதில் தான் வந்து இந்த பகுதியெலாம் வந்து கொடுத்துட்றாங்க, ஆங்கிலத்துக்கு வந்து கொடுத்ததுனால இங்கே வந்து வரி வசூலுக்கு ஆரம்பிச்சுறாங்க. இப்போ யார் இருக்கார்னு சொல்லிக்கிறா, தீரன் சின்னமலைன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், தீரன் சின்னமலை வந்து இருக்கார். இதில் வந்து கொங்கு நாடு பகுதின்னு எது இதெல்லாம் கேட்டாக்கா, சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இந்த பகுதியெலாம் சேர்ந்தது தான் கொங்கு நாடு பகுதி. கொங்கு நாடு பகுதி இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த கொங்கு நாடு பகுதி மதுரை நாயக்க அரசே ஒரு பகுதியாக இருந்தது தான், மதுரை நாயக்கோடைய ஒரு அரசு பகுதியாக இருந்தது தான் இது. மைசூர் உடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. இந்த பாளையக்காரர் முறையில் வந்து இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மைசூர் உடையாளர்களுக்கு அப்புறம் எனக்கு ஹைதராலி வருவார். ஹைதராலிக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து திப்பு சுல்தான் வருவார். திப்பு சுல்தான் காலத்தில் தான் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து போயிடும், ஆங்கிலேயர்கிட்ட வந்து போயிடும். இந்த மாதிரி தான் வந்து இணைக்கப்பட்டிருக்கும், அனைத்துமே வந்து சரி தான். அடுத்து எனக்கு இந்த தீரன் சின்னமலை, தீரன் சின்னமலை பொறுத்த வரைக்கும் எனக்கு போர்த்துகீசிய இராணுவ பயிற்சி வந்து பெற்றிருப்பார். போர்த்துகீசிய இராணுவ பயிற்சி பண்ணிக்கா போர் முறையெல்லாம் வந்து கொரில்லா போர் முறை அப்படின்னு போர் முறை இருக்கும், அந்த கொரில்லா போர் முறையெல்லாம் வந்து இவர் வந்து கற்று வச்சிருப்பார். கொரில்லா போர் முறையெல்லாம் வந்து கற்று வச்சிருப்பார். இவரும் ஃபஸ்ட்டு திப்பு சுல்தானை வந்து எதிர்த்துப்பார், ஃபஸ்ட்டு திப்பு சுல்தானை வந்து எதிர்த்திருப்பார். அவருடைய திவான் சொல்லி ஒருத்தர் இருப்பார், இங்கே அவருடைய திவான் சொல்லி ஒருத்தர் இருப்பார், முகமது அலின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து வரி பணத்தெல்லாம் வந்து வசூல் பண்ணிட்டு போயிட்டுருப்பார், வரி பணத்தெல்லாம் வந்து வசூல் பண்ணிவிட்டு இவர்கிட்ட ஹைதராலி கிட்ட வந்து கொடுக்க, சரி முகமது திப்பு சுல்தான்கிட்ட வந்து கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார். இவர் வழிமறைச்சிருவார், வழிமறைச்சி அந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு சின்னமலைக்கும் சிவமலைக்கும் சென்னி மலைக்கும் இடையே இந்த சின்னமலையை பிடுங்கி கொடுத்து பிடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லு, உன்னுடைய அரசனான திப்பு சுல்தானுக்கு போய் சொல்லுன்னு சொல்லுவார். அதாவது சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வந்து வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார், சுல்தானுக்கு போய் சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் எனக்கா அசிங்கப்பட்ட அந்த திப்பு இருக்கார் இல்லையா, அசிங்கப்பட்ட அந்த திவான் வந்து இருக்கார் இல்லையா முகமது அலி, அவர் என்ன பண்ணுவாருங்கிட்டா படையை வந்து அனுப்புவார். இவர்கிட்ட வந்து போர் புரியுன்னு சொல்லிட்டு படையை வந்து அனுப்புவார். நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து பார்த்தாக்கா ரெண்டு பேர் வந்து சண்டை போடுவாங்க. நொய்யல் ஆற்றங்கரையில் அந்த திவானான முகமது அலியும் நம்ம தீரன் சின்னமலை வந்து சண்டை போடுவாங்க. இதில் தீரன் சின்னமலை வந்து வின் பண்ணுவார், இதை தெரிஞ்ச திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா இவரை கூட்டு பாராட்டி, அது மட்டும் இல்லாமல் நானும் ஆங்கிலம் எதிர்க்கிறேன், நானும் வந்து ஆங்கிலம் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுது, என்னோடய பிள்ளைகளாம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, எங்கிட்ட வந்து 3.6 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ண போயிட்டாங்க, அதனால தான் நான் வந்து இதை கொடுத்தேன், இல்லைனா கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதனால் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பார். அது மூலிமா ஆங்கிலரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு கூட இவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார், ஆங்கிலம் வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். நம்ம தீரன் சின்னமலையை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் திப்பு சுல்தான் பாருங்க 1799 இறந்தார் இல்லையா, அவர் இறப்புக்கு அப்புறம் பாருங்க ஓடாநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு கோட்டையை கட்டி அங்கேருந்து தப்பிக்காமல் இருக்க ஆங்கிலேயர் வந்து போர் புரிஞ்சிருப்பார். ஆங்கிலேயர்கிட்ட தப்பிக்கிறது பாருங்க கோட்டையை கட்டி அங்கேருந்து வந்து போர் புரிஞ்சிருப்பார். ஆங்கில பேரரசுக்கிட்ட வந்து இவர் போர் முறை வந்து கட்டுதில்ல, ஃப்ரெஞ்சு கரெக்டுக்கு தான் கற்றுருப்பார், ஃப்ரெஞ்சு கரெக்டு தான் இவர் வந்து கற்றுருப்பார். அப்போது வாக்கியம் 1 சரி, 1 மட்டும் தப்பு, 2 வந்து சரி. கொங்கு பகுதியில் திப்புவின் திவானாக முகமது அலி என்பவர் வரி வசூல் செய்தார். திவான் முகமது அலி தீரன் சின்னமலையை தாக்க படைகளை அனுப்பினார், அதான் அந்த படைகளை வந்து அனுப்புகிறாங்க. நொய்யல் ஆட்டங்களில் தான் வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், நொய்யல் ஆட்டங்கள் தான் ரெண்டு பேரும் வந்து மோதிப்பாங்க. இல்லை திவான் வந்து வெற்றி பெறல, நம்ம தீரன் சின்னமலை தான் வின் பண்ணுவார். அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் வந்து சரி, லாஸ்ட் 2 வந்து தவறாக இருக்கும், லாஸ்ட் 1 வந்து தவறாக இருக்கும். சின்னமலையின் போர் முக்கியமான போர்களில் முக்கியமானது வந்து எதுன்னு கேட்டாக்க, இவர் வந்து ஆங்கிலேயர் எடுத்து நிறைய போர்லாம் பண்ணியிருப்பார், காவிரி நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1800 ஒரு போர் நடக்கும். 1802 ஓடாநிலையில் வந்து போர் நடக்கும். 1804 அரிச்சலர் என்றத்தில் வந்து போர் நடக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து எடுத்து நிறைய போரெல்லாம் பண்ணியிருப்பார். 1805 பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவார், இறுதி போர் வந்து நடக்குது. தன்னுடைய சமையல் மாஸ்டர் ஒருத்திருப்பார், நல்லப்பன் நம்ம சொல்லி ஒருத்திருப்பார், அவர் தான் இவர் வந்து பிடிச்சி கொடுத்துருவார், மாட்டி விட்டுருவார். துரோகத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம தீரன் சின்னமலை வந்து மாட்டிக்குவார். மாட்டிக்கிட்டு 1805 வந்து தூக்கிட்டு கொண்டுருவாங்க. 1805 ஜூலை 31 பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்துருவார், நம்ம தீரன் சின்னமலை வந்து இறந்துருவார்.
இது வந்து அனைத்துமே சரி. திடீரென் சன்னமலை நமது தமது சமையல்காரன நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டார். 31/7/1905 சங்ககிரி கோட்டையின் உச்சியில் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் அவரது சகோதரர்கள் எல்லாமே வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. இரண்டுமே வந்து சரிதான், ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்தது வெள்ளூர் புரட்சி. இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை வருதா, பாளையக்காரர்கள் முறை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் திப்பு சுல்தானுடைய மகன்களை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, மகன்களை வந்து பிணை கைதை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பாருக்கா இந்த வெள்ளூர் புரட்சின்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் வெள்ளூர் புரட்சின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டாங்க. இவர் திப்பு சுல்தானுடைய மகன்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மகன்கள் குடும்பத்தார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் கோட்டையில் தான் வந்து அடைச்சிருப்பாங்க. வேலூர் கோட்டைன்றது ஜெயில், அப்போ வந்து ஜெயிலு, அந்த ஜெயிலில் வந்து அடைச்சிருப்பாங்க. இப்போயும் ஜெயில் தான், வேலூர் கோட்டைன்றது ஜெயில் தான். வேலூர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஜெயிலும் இருக்குது, கோயில்களும் இருக்குது, பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது, இது பார்க்கும் இருக்குது, சுற்றி பார்க்கக்கூடிய பார்க்குங்கள்லாம் எல்லாமே வந்து இருக்குது, எல்லாமே வந்துருக்கு. ஜெயிலாகவும் இருக்குது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. 1805 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிச்சு. 1805 வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த 1806 பார்த்தீங்கன்னா புதிய வகை தலைப்பாயும் புதிய வகை சட்டத்தில் வந்து எட்டு தராங்க, சட்டத்தில் வந்து எட்டுன்றாங்க. அது எட்டு தரதுனால பார்த்தீங்கன்னா கோவம் வருது, நான் மக்களுக்கு வந்து கோவம் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னலாம் எட்டுனா சொல்லி கேட்டாங்க, தாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், தாடி வந்து வைக்கக்கூடாது, தாடிலாம் வந்து வைக்கக்கூடாது, மீசை வந்து வைக்க கரெக்டாக வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். சமயம் நம்ம இந்து மதம் இருக்கு இல்லையா, இந்து மதத்துடைய அங்க அடையாளங்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, கயிறு கட்டுறதோ நெத்தியில் பொட்டு வைக்கிறதோ. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து அந்த இது வைப்பாங்க இல்லையா, குள்ளான்றது வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பண்ணுவாங்க. நம்ம மக்கள் வந்து ஆங்கில படைக்கிட்ட வேலைக்காக போய் சேர்ந்துருப்பாங்க, இராணுவத்தில் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டாக்கா குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லையா, அதனால் வந்து சேர்ந்துருப்பாங்க. அப்படி சேர்ந்துட்டதுக்கப்போ தான் இதெல்லாம் வந்து இருந்து கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தலைப்பாகை கேப் வந்து இருந்து கொடுக்குறாங்க, கேப் போட்டு இருந்து கொடுக்குறாங்க. அந்த கேப்பு எதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் மாட்டுத்தொல் வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த கேப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க, கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பனும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வச்சுருப்பாங்க. அது ரெண்டும் எதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால் பன்னித்தொல் வந்து செஞ்சுருப்பாங்க. நம்ம இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடு பசுன்றத வந்து ஒரு தெய்வமாக கருதக்கூடியது. அதால் செய்யப்பட்ட பொருள் வந்து தொடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அதால் செய்யப்பட்ட பொருள் வந்து தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியதாக நம்ம இந்து மக்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் பன்றின்றது இன்ன வரைக்கும் அவங்களுடைய இதில் வந்து அது ஒரு தீங்கான விஷயம், பன்னி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இருப்பாங்க. இன்ன வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அது வந்து அவங்க தொடர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி பன்னியெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் வெறுக்கிறோம், வெறுக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நாங்கள் எப்படி தலையில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து இது பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு 23 ஒரு 23 பேர் பார்த்தீங்கன்னா சாரி 21 பேர் பார்த்தீங்கன்னாங்க போராட்டம் வந்து பண்ணுவாங்க. அப்போ இருந்த அந்த பகுதிக்கு வந்து கர்னல் ஜில்லஸ் கீன் ஒருத்திருப்பார், அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி 21 வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனுடைய மொத்த ஆளுநராக இருந்த யாருன்னு கேட்டால் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருப்பார். அவர்கிட்ட போய் இந்த ஃபேன்கோட்னு இருப்பார். அவர் போயிட்டு வில்லியம் பெண்டிங் பிரபுவிட்ட சொல்கிறார், வில்லியம் பெண்டிங் பிரபுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் கசை எடை வந்து அவங்களுக்கு கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 21 10 முஸ்லீம்களும் 11 இந்துக்களும் இருப்பாங்க. இதிலிருந்து ஒரு ஆளும் சூஸ் பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணி அந்த ரெண்டு பேருக்கும் 900 கசடி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை வந்து ஏற்பட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலூர் கோட்டையில் இருந்த மக்களெல்லாம் வந்து ஆட்களை வந்து ரெடி பண்ணுவாங்க. திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து இங்கே தான் இருக்காங்க இல்லையா, அது மூலயமா இந்த மைசூர்லேருந்து ஆளுங்களை வந்து உறவைக்கலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க. மைசூர் வந்து ஒரு 50,000 பேர் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, போர் தொடுக்கிறது பாருங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. வேலூர் கோட்டைக்குள்ளேயே பாருங்க 10,000 பேர் ரெடி பண்ணியிருப்பாங்க. வேலூர் கோட்டைக்குள்ளேயே பாருங்க இந்த திப்பு சுல்தான் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இருப்பார், திப்பு சுல்தான் குடும்பம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னாக்கா எடுத்து வந்து வச்சிருப்பாங்க, மொத்தமே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. திப்பு சுல்தானுடைய மகன் மட்டும் இல்லாமல் அவருடைய அரச குடும்பங்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து கூட்டு வந்து வச்சிருப்பாங்க. இதில் ஜலாவுதீன் சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த 10,000 பேர் வந்து ரெடி பண்ணியிருப்பார். இந்த 50,000 பேரும் வர சொல்லி ரெடி பண்ணியிருப்பார். ஜமாதுலின் சொல்லி தான் இருப்பார். அவர் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து ரெடி பண்ணி வர வைப்பார். ரெடி பண்ணி வர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1806 ஜூலை 10 விடியகால 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. துப்பாக்கிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் முதல் பலியானது யாருன்னு சொல்லி கேட்டாக்கா ஃபேன்கோட். அந்த ஃபஸ்ட்டு போய் சொன்னார் இல்லையா
இந்த 11 பேருக்கு கசை அடி, சரி 2 பேருக்கு வந்து கசை அடிக்க கொடுக்கறது ஏற்பாடு பண்ணார் இல்லையா ஃபேன் கோட்டு, அவரை வந்து ஃபஸ்ட்டு கொள்றாங்க, அவரை வந்து ஃபஸ்ட்டு கொள்றாங்க. அடுத்து 23வது படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து கொள்றாங்க, 23வது படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து கொள்றாங்க, கர்னல் மிர்க்ரா மிக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து கொண்டுடுறாங்க. 23வது படையில் பார்த்தீங்கன்னா மிக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து கொண்டுடுறாங்க. எல்லா ஆங்கில ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து கொள்றாங்க, எரிக்கிறாங்க, மொத்தமாக வந்து எரிக்கிறாங்க. ஆங்கில அதிகாரிகள் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து சுட்டு தள்ளுறாங்க, சுட்டு வந்து தள்ளுறாங்க. அவங்களுக்கு உதவியை வந்து அனைத்து கீழே இருக்கக்கூடிய இராணுவ படைகளும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து சுட்டு தள்ளுறாங்க. சரமாரியே நம்ம இந்து மக்கள் வந்து வேணாக்க சுட்டு தள்ளுறாங்க, நம்ம இந்திய மக்கள் வந்து வேணாக்கா எல்லோரையும் சுட்டு தள்ளுறாங்க. இதை வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ்ன்ற ஒரு காதில் வந்து விழுது, எப்படியாச்சும் கோட்டையை வந்து தரக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு, ஆனால் தறக்க முடியல, மேஜர் கூட்ஸால் வந்து தறக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு லெட்டர் வந்து ஒன்று எழுதுறாரு, லெட்டர் எழுதி ஸ்டீவன்சன் கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கிட்ட கொடுத்து, ஆற்காட்டில் இருக்கக்கூடிய குதிரைப்படையோடைய தலைமை தளபதியாக வந்து ஒரு இருப்பார், யாருன்னு கேட்டால் ஜில்எஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு வந்து தகவல் கொடுத்து அனுப்புவார், அவருக்கு காலைல 6 மணிக்கு போய் சேருவார் இந்த கேப்டன் ஸ்டீவன்சன் பார்த்தீங்கன்னாக்கா. 6 மணிக்கு போயிட்டு தகவல் கொடுப்பார், இந்த ஜில்லஸ்க்கு வந்து தகவல் கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டாக்க, குதிரைப்படையெல்லாம் நீங்கள் பின்னாடி ரெடி ஆகிட்டு வாங்க, குதிரைப்படை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரங்கி படையெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி வந்துடுவார். கிளம்பி வந்து கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார். ரெண்டு அதாவது டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த ஆற்காட்டுக்கும், ஆற்காடு அவங்க இருந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கு மேலே 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த பகுதியில் வந்து வருவார் நம்ம ஜில்எஸ்பி வந்து வந்துடுவார். ஆனால் 10 மணிக்கு தான் படைகள் வந்து வரும், 10 மணிக்கு தான் பின்னாடி அந்த குதிரைப்படையும் எல்லாமே வந்து வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கோட்டையோடைய கேட்டை வந்து உடச்சி எடுக்கிறாங்க, கேட்டை உடச்சி எடுத்து உள்ளே போயிட்டு எல்லாரையும் வந்து சரமாரியே சுட்டு தள்ளுறாங்க, சுட்டு தள்ளுறாங்க. இந்த 50,000 பேர் வந்து ரெடி வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா மைசூர்லேருந்து, அதை நடுவுலேயே வந்து நிறுத்திடுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஓடுறாங்க, நம்ம கோட்டைக்குள்ளே இருந்தால் இந்திய மக்கள் எல்லாமே வந்து ஓடுறாங்க, எல்லாரையும் பிடிச்சி எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணுறாங்க, ஜில்எஸ்பி வந்து கடைசியில் எல்லாரையும் வந்து அடைக்கிறவர், இந்த கூட்டத்தை வந்து அடைக்க முடிச்சிருவார். அடைக்க முடிச்சனால இவருக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, 7,000 பக்கோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கர்னல் ஜில்எஸ்பிக்கு வந்து கொடுப்பாங்க. வேலூர் புரட்சி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், வேலூர் புரட்சியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அதுவும். இதை இவ்வளோ கதை சொல்லியாச்சு, இதை பேஸ் பண்ணி எடுக்கிற கொஸ்டின் பார்க்கலாம், 4 கொஸ்டின் தான் வரும், 4-5 கொஸ்டின் தான் வரும், பார்த்தலாம். வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்தங்கள், அந்த தாடி மீசெல்லாம் சரியாக வச்சு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க, ஜான் கிடாரக்னு சொல்லக்கூடிய ஆள் தான் வந்து சொல்லுவார், ஜான் கிடாரக்ன்ற ஆள் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவார். புதிய வகை தலைப்பாகை யார் அறிமுகப்படுத்தின்னு சொல்லி கேட்டாங்க, ஜென்ரல் அக்னியூ தான் வந்து ரெடி பண்ணுவார், தலைப்பாகை வந்து ரெடி பண்ணுவார். வேலூர் புரட்சின் போது சென்னை ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்க, வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்திருப்பார். புரட்சியின் போது முதலில் புரட்சி தோன்றியது எங்கன்னு கேட்டாக்க, 1ஆம் படையிலும் 23ஆம் படையிலும் வந்து தோன்றிருக்கும், 1ஆம் மற்றும் 23ஆம் படையில் தான் வந்து தோன்றிருக்கும். 23ஆம் படையை சேர்ந்த கர்னல் மிக் கரசன் வந்து கொண்டு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தாக்கா முதல்ல இருக்கக்கூடிய கர்னல் ஃபேன் கொட்டதை வந்து கொண்டு இருப்பாங்க, முதல் படையில் இருக்கக்கூடிய ஃபேன் கொட்டதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு இருப்பாங்க. அப்போது 3-4 மட்டும் சரி, ஃபஸ்ட்டு 2 வந்து தவறு. வேலூர் கழகம் நடந்த வருஷம்னு கேட்டிங்கனாக்கா 1806 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வந்து நள்ளிரவு பார்த்தீங்கன்னாக்கா 2 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு தோன்றும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேலூர் புரட்சியின் முதல் பலியான ஆங்கில அதிகாரி யாருன்னு கேட்டாக்க, கர்னல் ஃபேன்கோட் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். வேலூர் புரட்சியின் போது 23ஆம் படையில் இருந்தவர் யாருன்னு கேட்டாக்கா கர்னல் மீக்ராசன் சொல்லி அவர் வந்து இருந்தவர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 13 அதிகாரிகள் மொத்தம் சுட்டு கொண்டு இருப்பாங்க, நம்ம இந்திய மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் கோடியில் இருந்த அந்த 13 அதிகாரிகளை சுட்டு கொண்டு இருப்பாங்க. 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் வந்து சுட்டி இருப்பாங்க, 82 கீழ்நிலை இராணுவ வீரர்களையும் வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க. 91 பேர் வந்து காயம் அடைஞ்சிருப்பாங்க, அதாவது நம்ம இந்திய மக்கள் கொண்டு முடித்தது, இவங்கெல்லாம் பண்ணி முடித்தது. அதுக்கப்புறம் ஜில்லஸ்க்கு வந்து எல்லோரையும் வந்து அடைக்கிட்டார், இதில் வந்து ஒன்று மட்டும் தப்பு, 2, 3, 4 வந்து சரி, 2, 3, 4 சரி. அடுத்து பின்னாக்க வேலூர் புரட்சியின் போது மேஜர் கூட்ஸ் என்பவர் கோட்டையின் வெளிப்புறம் இருந்தார், அவர் வந்து மேஜர் கூட்ஸ் என்றவர் பின்னாக்க கோட்டையின் வெளிப்புறம் தான் இருப்பார், மேஜர் கூட்ஸ் என்றவர் வெளிப்புறம் தான் இருப்பார். ஆற்காட் குதிரைப்படி முகாமுக்கு பொறுப்பு வகித்தவர் யாருன்னு கேட்டால் ஜில்எஸ்பி, அவருக்கு வந்து கடிதம் வந்து எழுதுறாரு, கேப்டன் ஸ்டீவன்சன் சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்து அனுப்புகிறார், காலை 6 மணி அளவுக்கு ஜில்எஸ்பிக்கு இந்த கடிதம் வந்து கிடைச்சிருக்கும், கர்னல் ஜில்எஸ்பிக்கு வந்து அந்த லெட்டர் வந்து கிடைச்சிருக்கும். கர்னல் ஜில்எஸ்பி வேலூர் நம்ம கழகத்தை வந்து ஒடுக்கினார்,
கர்னல் ஜில்லியர் பற்றி தான் பார்த்தீங்கன்னா வேலர் காலத்தை வந்து ஒடுக்கி இருப்பார். வேலர் புரட்சி என்பது புரட்சி காலம் திப்புவின் மூத்த மகன் இருக்கார் இல்லையா, திப்புவின் மூத்த மகன் தான் பார்த்தீங்கன்னா ஃபதே ஆயுதம்னு சொல்லியிருப்பார். ஃபதே ஆயுதம்னு சொல்லியிருப்பார். அவரை தான் வந்து புதிய மன்னரை வந்து அறிவிச்சிருப்பாங்க, புதிய மன்னரை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய புதிய கொடி இருக்கு இல்லையா, அவருடைய புலி கொடி எதுன்னு இருக்கும், திப்பு சுல்தானுடைய கொடி எதுன்னு கேட்டால் புலி கொடி தான். அந்த கொடியை பார்த்தீங்கன்னா கோட்டையில் வந்து ஏற்றிருப்பாங்க, புரட்சிகளை வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. இந்த புரட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திப்புடைய மகன்கள்லாம் எல்லாரையும் எங்கே அனுப்புகிறாங்க, கல்கத்தாவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. கல்கத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமுச்சு விட்டுருப்பாங்க. வேலர் புரட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவுக்கு வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சரிதான், எல்லாமே வந்து சரிதான். அடுத்தது வாக்கியம் ஒன்று, இந்த வேலர் புரட்சிக்கான படைகளை வந்து ரெடி பண்ணது யாரெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டாக்கா, 23 படையை சேர்ந்த இரண்டாவது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதர்களான சே காடமும் ஜமீதும் வந்து இந்த ரெண்டு பேர் சுபேதர் இருப்பாங்க. ஏன் இன்னொரு காரணம், ரெண்டு காரணம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உயர்த்த பதவி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, உயர்ந்த பதவி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ட்ரிபிளார் படம் தெரியும், ட்ரிபிளார் படத்தில் பார்த்தீங்கன்னா ராம்சரனுக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் மட்டும்தான் இருக்குமே தவிர ஐ போஸ்டிங் அந்த ஆஃபீஸர் கேட்டகரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்மி, இதெல்லாம் கூட ஒரு காரணம் தான். அந்த வேலூர் பற்றி காரணம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காரணம் தான். அந்த சுபேதர் பதவி தான் ஹையஸ்ட் போஸ்டிங்காக இருக்கும், அதை தாண்டி போஸ்டிங்கே கொடுத்துருக்க மாட்டானுங்க. அதனால் வந்து சண்டை ஏற்பட்டிருக்கும், எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஜமேதரனை ஷேக் ஜகீம், ஷேக் ஜகீம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 23 படையை சேர்ந்தவங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணியிருப்பாங்க. சுபேதர்கள்னு சொன்னாக்கா இவங்க ரெண்டு பேர், ஜமேதர் அப்படின்னு சொன்னாக்கா ஷேக் ஜகீம், ஷேக் இசைன் அப்படின்னு சொல்லி ஜமேதர் வந்து வருவார். இவங்க மூணு பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்சிக்கான ஏற்பாடுகளை 1 படைப்பிரிவில், அவங்க 23 படைப்பிரிவில், 1 படைப்பிரிவில் யாரெல்லாம் சேர்ந்தாங்கன்னு சொல்லி கேட்டாக்கா 1 படையை சேர்ந்த இரு சுபேதர்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, இரு சுபேதர்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜமீதா ஷேக் காசிம், ஷேக் காசிம்னு சொல்லி அவர் ஒருத்தர் இருப்பார். இவங்க எல்லாமே இந்த இவங்க மூணு பேர், அவங்க மூணு பேர், இவங்க இந்த மூணு பேர் தான் மொத்தம் 6 பேர். இந்த 6 பேர் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, 6 பேர் தான் வந்து ரெடி பண்ணி இந்த வேலருக்கு வேலூர் புரட்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, வேலூர் புரட்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த கழகத்தை ஒடிக்க காரணம் ஜில்லஸுக்கு போயினாக்கா 7000 பக்கோடா வந்து கொடுத்துருப்பாங்க, வெகுமதியை வந்து 7000 பக்கோடாக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களை பற்றி அவ்வளோதான், இவங்களை பற்றி அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின், இதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக லாஸ்ட் டைம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் கூட கேட்கட்டுமே. 2 கொஸ்டின் கேட்டால் கூட நான் 3 மார்க் ஆச்சு, 2 கொஸ்டின் கேட்டால் கூட 3 மார்க் ஆயிடுச்சு. நம்ம புக் பேக்கையும் அப்படியே பார்த்துடலாம், புக் பேக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறது ரொம்ப நல்லது, அதனால் புக் பேக்கையும் வந்து சர்ரன் பார்த்துட்டு போயிடலாம். கிழக்கிந்திய கம்பெனி நாடுபிடிக்கும் ஆசைக்கு எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர்னு கேட்டாக்கா நம்ம புலித்தவர் தான் வந்து எதிர்த்து நின்றுவர், புலித்தவர் தான் எதிர்ப்பார். சந்தா சாஹிப்பின் 3 மகளோடு நெருங்கிய தன்பிடை ஏற்படுத்தி கொண்டவர் யாருன்னு கேட்டாக்கா நம்ம புலித்தேவர் தான். சந்தா சாஹிப்பின் 3 மகள்வள்லேருந்து பார்த்தோம் இல்லையா, மியானா, முடிமையா, நபிகன் கட்டாங்கன்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. மியானா, முடிமையா, நபிகன் கட்டாங்கன்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய 3 பேருக்கிட்டையும் இவர் வந்து நெருங்கிய தொடர்பு வந்து வச்சிருப்பார். சிவசுப்பிரமணியனார் எங்கே தூக்கில் போட்டாங்கன்னா நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி சோதனை பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டால் நம்ம மருது சதல் தான் வெளியிட்டிருப்பாங்க. வேலர் புரட்சி எப்போது வெடித்ததுன்னு கேட்டாக்கா 1806 ஜூலை 10, சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். வேலர் கோட்டையில் புதிய இராணுவ விதிகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார், வேலர் புரட்சியின் புதிய இராணுவ விதிமுறைகள் நல்லா புரிஞ்சுங்க, விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா சார் ஜான் கிடாரன் இவர் தான் வந்து வருவார். அதே தலைப்பாகை அப்படின்னு சொன்னால் தான் கர்னல் அக்னியும், தலைப்பாகைன்னு வந்தால் தான் கர்னல் அக்னி வந்து வருவார். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. வேலர் கோட்டை, சாரி வேலர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கே அனுப்பப்பட்டதுன்னு கேட்டாக்கா கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க, கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. பாளையக்காரர்கள் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாக்கா விஸ்வநாத நாயக்கர் மூலிமா 1529 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது வேலு நாச்சியார் அவரது மகளும் 8 யார் பாதுகாப்பில் இருந்தேன்னு கேட்டாக்கா கோபால நாயக்கர், கோபால நாயக்கர் ஆட்சி காலத்தில் விருபாச்சில் வந்து இருந்திருப்பாங்க, விருபாச்சில் வந்து இருந்திருப்பாங்க. கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பாலன்மேன் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார், யார் அனுப்பி வச்சார்னு கேட்டால் ராமலிங்கரை தான் அனுப்பி வச்சிருப்பார், ராமலிங்கரை தான் வந்து அனுப்பி வச்சிருப்பார். கட்டபொம்மன் டேஷ் என்னிடத்தில் தூக்கிலிடப்பட்டார், கட்டபொம்மனை எங்கே தூக்கிலிடுன்னு கேட்டாக்க நம்ம கையத்தாறு பகுதியில் 1899 அக்டோபர் 16, இப்போ வரக்கூடிய அக்டோபர் 16 தான் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. மருது சகல் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாக்கா இரண்டாம் பாளையக்கார போர், இரண்டாவது பாளையக்கார போர்னு சொல்லி தான் குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க. 6வது கொஸ்டின், டேஷ் என்பவர் புரட்சிகளாலும் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டனர், யாரை வந்து அறிவிக்கிறான்னு கேட்டாக்கா திப்புவின் மூத்த மகனான ஃபதே எதிரை தான் வந்து அறிவிப்பாங்க. அடுத்த கூற்று, சரியான கூற்றையும் தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின், ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா.
அந்த நாலு கொஷின் வந்து கொடுத்தேன் இல்லையா, அதுதான் புக் பேக்கில் வந்து எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மூணுமே வந்து சரியாக இருக்கும். வண்டிவீரன் பார்த்தீங்கன்னாக்கா புலித்தேவருடைய படைப்பில் விழுந்திருப்பார், புலித்தேவருடைய படைப்பில் விழுந்திருப்பார். மூணுமே வந்து சரியாக தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டே பார்த்த கொஷினாக தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த வருஷம் இந்த கொஷினை கூட கேட்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் இந்த கொஷினை கூட மாற்றி கூட கேட்கலாம், அது பின்னாடியே இருக்குது இல்லையா, அதனால் வந்து எடுத்து கூட கொடுக்கலாம். கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கில படைகள் மாபுஸ்கன் படைகளோடு இணைந்தது. கர்னல் கேம்பல் படைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்னல் மாபுஸ்கன் படையோடு இணைந்ததுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கர்னல் கேம்பல் வந்து மாபுஸ்கன் படையோடு இணையலை, கர்னல் ஹெரான் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாபுஸ்கன் படையில் வந்து இணைஞ்சிருப்பார். காளையர் கோயில் போரில் முத்து வடுகனால் கொல்லப்பட்ட பின் வேல் நச்சர் மீண்டும் மரியணை பெறுவதற்கு மருது சகோதரர் துணை புரிந்தனர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சரி, ஃபஸ்ட்டு வந்து தப்பு, ரெண்டாவது சரி. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தினார். திண்டுக்கல் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கோபால நாயக்கர் வந்து தலைமையேற்று நடத்தினார் சொன்னேன் இல்லையா. ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல் நச்சருக்கு உதவி பண்ணியிருப்பார். கோபால் நாயக்கரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்னும் ரெண்டு நாயக்கர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் கேட்டிருப்பார்னு சொல்லி பார்த்தா இல்லையா, அப்போ இதுவும் வந்து சரி தான். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு, காரன் வாலிஸ் பிரபு மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி செல்ல உத்தரவிட்டார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெள்ளோஸ்லி பிரபு தான் அனுப்பிச்சிருப்பார், காரன் வாலிஸ் கிடையாது. வெள்ளோஸ்லி பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1799 கட்டபொம்மனை வந்து அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருப்பார். அப்போது ரெண்டு மூணு மட்டும் சரி, ஒன்று நாள் வந்து தப்பாரு, ஒன்று நாள் வந்து தப்பாரு. அடுத்தது கூற்று, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அதிலே இருக்கக்கூடியது தான். டென்த்லேருந்து எடுத்துருப்பார். புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சு கழக உதவியை பெற முயன்றார். புலித்தேவர் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சு கழக உதவியை வந்து பெற முயன்றார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரிதான். ஏன்னு கேட்டால் புலித்தேவர் காலத்தில் ஹைதர் அலி இருந்தார், புலித்தேவர் காலத்தில் தான் ஹைதர் அலி வந்திருப்பார். சரிதான், அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் கேட்குறாரு. பிரெஞ்சுக்காரர்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் வந்து கேட்பார், ரெண்டும் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹைதர் அலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து தட்டி கழிச்சுவார். ஏன்னு கேட்டாக்கா மராத்தியரோட வந்து போர் புரிஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த காலகட்டத்தில் மராத்தியரோட போர் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. மராத்திய போர்னு சொல்லி வரும், அதில் வந்து போர் நடந்துகிட்ருக்கோம். போர் நடந்துட்டுருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார், ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புலித்தேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார், அதான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரிதான், கூட்டுருக்காரம் ரெண்டுமே வந்து சரிதான். புக் பேக்கு இந்த வருஷம் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. புக் பேக்கு ஏன்னு கேட்டால் கூட்டுருக்காரம் கேட்குறாங்க இல்லையா, அதனால் கேட்கறது கூட வாய்ப்பு நிறையகள் உண்டு. பொறுத்துக்க பொறுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி, தீர்த்தகிரி இது வந்து ஓடா நிலையில் இருப்பார். கோபால நாயக்கர் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் இருப்பார். ஃபானர்மேன் எங்கே இருப்பாருன்னு சொல்லி கேட்டாக்கா ராமலிங்கரை வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பார். சுபேதா ஷேக் காதம், ஷேக் ஆதம் எங்கே இருக்காருன்னு கேட்டாக்கா வேலூர் படிச்சுக்கு வந்து இருந்திருப்பார். அடுத்து கர்னல் ஃபேன் கொடுப்பாருனாக்கா வேலூர் கோட்டையில், வேலூர் கோட்டையில் ஒரு ஆளாக இருந்திருப்பார். வேலூர் கோட்டையில் வந்து சரி, முன்ன கொஸ்டின் இங்கே நாலு இங்கே வரும், வேலூர் கோட்டை இங்கே வரும், சரி சரி நாலு இங்கே தான் வரும். வேலூர் புரட்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார், வேலூர் புரட்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். கர்னல் ஃபேன் கொடுப்பாருனாக்கா வேலூர் கோட்டையில் ஒரு அதிகாரியாக இருந்திருப்பார், அதிகாரியாக இருந்தவர் ஃபஸ்ட்டு இறந்துருப்பார், ஃபஸ்ட்டு இறந்துருப்பார். இது வந்து டென்த்து முடிஞ்சது. அடுத்து சிக்ஸ்த்து, சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி சிக்ஸ்த்தில் எயித்து, சாரி சாரி டைம் ரொம்ப சீக்கிரம் லேட் ஆகுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படின்னு சொல்லிக்கிட்டால் 1529. பின்வருடன் தமிழ்நாட்டு பாளையர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முன்னோடியாக யார் இருந்தார்னு கேட்டாக்கா புலித்தேவன் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். காலின் ஜாக்சன் எந்த பகுதியும் ஆட்சியாளர்னு கேட்டிருக்காங்க, ராமநாதபுரம் ஆட்சியாளர் தான் வந்து இருந்திருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க, எங்கன்னு கேட்டாக்கா கையத்தாறு, கையத்தாறு வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. வேலு நட்சத்திரம் எப்பகுதியின் ராணியாக, எப்பகுதியின் ராணியாகனு கேட்டாக்கா சிவகங்கையின் ராணியாக தான் ஆகியிருப்பாங்க. அடுத்தது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டால் மருது பாண்டியர்களால் வந்து வெளியிடப்பட்டிருப்போம். கீழ்கண்டோட தீரன் சின்னமலையோட தொடர்புடைய பகுதி எதுன்னு கேட்டால் ஓடாநிலை, ஓடாநிலை தான் அவருக்கு தொடர்பு வந்து ஏற்படுத்தும். அடுத்து கோடிட்ட இடங்களை வந்து நிரப்புக, கிழக்கு பகுதி பாளையங்களுக்கு யார் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததுன்னு கேட்டாக்கா கட்டபொம்மன் கீழே இருந்திருக்கும். விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு கலந்தாசித்து பாளையக்கோள முறை வந்து ஏற்படுத்தியிருப்பார். அரியநாதர் வரும் டேஷில், கட்டபொம்மையின் முன்னோர்கள் டேஷ் பகுதியை சேர்ந்தவன் கேட்டாக்கா ஆந்திரா பகுதியை வந்து சேர்ந்தவங்க. டேஷ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்பட்டார்னு கேட்டாக்கா நம்ம வேல் நட்சத்திரமர். சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டாக்கா நம்முடைய மருது பாண்டியர்கள். மருது பாண்டியில் சின்ன மருது தான் வந்து சிவகங்கையின் சிங்கம் என அழைப்பாங்க. மருது பாண்டியன் தான் வந்து சிவகங்கையின் சிங்கம் சொல்லி அழைச்சிருப்பாங்க. சரியா தவறா, சரியா தவறால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மகனங்களை நாயக்கரை நியமித்தன்னு சொல்லியிருக்காங்க. விஜயநகர ஆட்சியாளர்கள் தான் தன்னுடைய மகனங்களை பார்த்தீங்கன்னா நாயக்கரை வந்து நியமிச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, இதுவும் வந்து சரிதான். சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்கள் அமைச்சர் ஆவார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மருது பாண்டியர்களில் கட்டபொம்மனுடைய அமைச்சர் தான் வந்து சிவசுப்பிரமணியம், இது வந்து தப்பு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா 1799 அக்டோபர் 17 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இது வந்து எயித்து புக்கில் வந்து உங்களுக்கு அக்டோபர் 16 சொல்லி கொடுத்துருப்பாங்க, அக்டோபர் 17 சொல்லி கொடுத்துருப்பாங்க.
எயித்து புக் வரைக்கும் இது சரி, ஆனால் 16 தான் வந்து சரியானது. 16 தான் வந்து 10th புக்கில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு இடத்துலையும் வந்து மாற்றி மாற்றி இருக்கும், ரெண்டு இடத்துல வந்து மாற்றி மாற்றி இருக்கும். இது வந்து சரின்னு சொல்லி தான் வரணும். ஏன்னு கேட்டால் 8th புக்கு படி பார்த்தா இப்படி வரும், நமக்கு 16 தான் வந்து சரியாக வரும். திப்பு சுல்தானின் மொத்த மகன் யாருனாக்கா 17 தான், இதுவும் வந்து சரிதான். அப்போ ரெண்டாவது மட்டும்தான் தப்பாக இருக்குது, ரெண்டாவது மட்டும்தான் தப்பாக இருக்குது. சரியான விடையை கூறுகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேளிர் புரட்சி 1801 ஏற்பட்டது, வேளிர் புரட்சி 1801 ஏற்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1806 தான் வந்து நடந்திருக்கும், 1806 தான் நடந்திருக்கும். ரெண்டாவது பேருனாக்கா 4th மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேளிர் கோட்டைக்கு சிறை வைக்கப்பட்டனர். 4th போருக்கு பின்னாடி பேருனாக்கா திப்புவின் குடும்பத்தினர் வந்து சிறை வைக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 4th போரில் 3rd மைசூர் போர்லேயே வந்து நடந்திருக்கும். 3rd மைசூர் போர்லேயே பார்த்தாக்க இது வந்து சிறை வச்சுருப்பாங்க, 3rd மைசூர் போர்லேயே வந்து சிறை வச்சுருப்பாங்க. அப்போ அதுவும் தப்பு. அடுத்தது 3rd பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பென்னிங் பிரபு சென்னை ஆளுநராக இருந்தார். வில்லியம் பென்னிங் பிரபு தான் வந்து சென்னை ஆளுநராக வந்து இருப்பார், இதுவும் சரி தான். ஆங்கிலேயருக்கு எதிராக வேலூர் கழகத்தில் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆங்கிலேயருக்கு எதிராக வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. வேலூர் கழகம் வந்து வெற்றி பெற்றதான்னு சொல்லிக்கிட்டால் வெற்றி வந்து பெறலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2nd வந்து சரி அப்படின்னு சொல்லி மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 2nd வந்து சரி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க, 2-3 சரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 3rd மைசூர் போரில் தான் வந்து வேலருடைய திப்புடைய குடும்பத்தில் எல்லாமே வந்து வேலர் கோட்டில் வந்து சிறை வச்சுருப்பாங்க. 4th இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவரை மொத்தமாக கொன்றுருப்பாங்க, 4th பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொன்றுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க போர்த்துக்கு சரி தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறான இணை மருது பாண்டியர் எங்கே தூக்கி விட்டாங்கன்னு கேட்டாக்கா எட்டயபுரத்தில் கிடையாது, அவங்கள வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கி விட்டுருப்பாங்க. கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கலுக்கு இருந்திருப்பார். அடுத்து கேரளா வரும் வந்து பார்த்தீங்கன்னா மலபார் சரி தான், துண்டாஜி வந்து மைசூர் சரி தான், இதெல்லாமே வந்து சரி தான். ஃபஸ்ட்டு மட்டும் வந்து தப்பாக இருக்குது. அவரை மருது பாண்டியர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா சிவகங்கையில் வந்து இருந்திருப்பார், சிவகங்கையில் தான் வந்து இருந்திருப்பார். அவ்வளோதாங்க, முடிஞ்சது, அவ்வளோதான் முடிஞ்சது. பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கிளாஸ் எடுக்க வேண்டாம், டெஸ்ட் மட்டும் கொடுக்கணும் சொல்லி சொன்னாலும் சரி தான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பேருக்கா நான் வந்து கொடுப்பேன். படிக்காமல் ஏமாற்றாதீங்க, சீக்கிரம் டைம் இல்லை, பண்டக அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம், சீக்கிரம் படிக்கிற வழியை மட்டும் பாருங்கள்.